ஓகே அதுமா சரி ஓகே ஈவிஎஸ் லெசன் நம்பர் 5 ஃபார் ஃபாரஸ்ட் ம் ஓகே படிங்க ஃபாரஸ்ட் என்னது ஃபாரஸ்ட் என்னது வெரி குட் ஆ படிங்க ஃபர்ஸ்ட் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்கில் லேர்னிங் அவுட்கம் ரெண்டே படிச்சு வைங்க நான் தண்ணி புடிச்சு வந்தறேன் தண்ணி தேந்திருச்சு அத ரெண்டே படிச்சு வை படிச்சிங்களா ம் படிச்சாச்சா ஓகே அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்கில் லுக் அட் த பிக்சர் அண்ட் ஆன்சர் த க்வெஸ்சன்ஸ் வை இஸ் த மேன் ஸ்டாண்டிங் நியர் த ட்ரீஸ் வித் அன் ஆக்ஸ் எதுக்கு நிக்கிறாங்க ஓகே டு கட் த ட்ரீ எதுக்கு நிக்கிறாங்கன்னு கேட்குறாங்க அவ்வளோதான் டு கட் த ட்ரீ ஓகே வாட் இஸ் த உமன் டூயிங் வெரி குட் ஓகேவா ப்ரொடெக்ட் த ட்ரீ ஃப்ரம் கட்டிங் ஓகே அப்புறம் லேர்னிங் அவுட்கம்ஸ் த லேர்னர் யார் லேர்னரு வெரி குட் லேர்னர்ஸ் அபவுட் த ஆதிவாசிஸ் ஆஃப் இந்தியா ஓகே ஆதிவாசின்றது யார் சொல்லியிருக்கேன் பழங்குடியினர்கள் இந்த காட்டுக்குள்ளெல்லாம் வாழ்ந்தாங்களா அந்த காலத்தில் அர்பனுக்கு வராமல் பாரதியார்ல மயிலாப்பூர்ல வாழ்ந்தார் மோர்ல சிட்டியில தான் இருந்தார் காட்டுக்குள்ள வாழ்றவங்க காட்டுவாசிங்க இந்த காட்டில் வாழ்ந்தாங்களா ஆதிவாசிகள் ஆதி மீன்ஸ் பழமையானவங்கன்னு அர்த்தம் வாசினா வசிக்கிறவங்க சரியா த லைஃப் ஆஃப் த ட்ரைபல்ஸ் அண்ட் த ரிலேஷன்ஷிப் வித் ஃபாரஸ்ட் ட்ரைபல்னாலும் அதே தான் பழங்குடியினர்கள் ஓகேவா ஃபாரஸ்ட் நோஸ் அபவுட் த எஃபெக்ட்ஸ் ஆஃப் டீஃபாரஸ்டேஷன் டீஃபாரஸ்டேஷன் என்னது வெரி குட் டீஃபாரஸ்டேஷன் கரெக்ட் ஃபாரஸ்ட் அழிக்கிறது ஓகே லைஃப் ஆஃப் த ட்ரைபல்ஸ் லேர்ன் அபவுட் பீப்புள்ஸ் மூவ்மெண்ட் டு சேவ் ஃபாரஸ்ட் ஓகே நம்ம மக்கள் வந்து இந்த ஃபாரஸ்ட்டை சேவ் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான இதெல்லாம் பண்ணுறாங்க ஓகேவா மூமெண்ட்ஸ்னால் வந்து அவங்க எந்தெந்த வகையிலெல்லாம் வந்து அதை ப்ரொடெக்ட் பண்ண வந்து பாடுபடுறாங்க இல்லை சம்டைம்ஸ் வந்து ஏதாவது சேரிட்டி வச்சுருப்பாங்க இல்லை சம்டைம்ஸ் வந்து ஏதாவது போராடுவாங்க புரியுதா ஸோ ஏதாவது அமைப்பு வச்சுருப்பாங்க கவர் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி நோஸ் அபவுட் த கவர்மெண்ட்ஸ் எஃபர்ட் டு ப்ரொடெக்ட் ஆர் சேஃப் ஃபாரஸ்ட் ஓகே அப்புறம் அரசாங்கம் வந்து எப்படி எப்படிலாம் அதை தடுக்குது அவங்க என்னென்ன எஃபர்ட்லாம் எடுக்கிறாங்க இதை தடுக்கிறதுக்கு சரியா ஃபாரஸ்ட் படிங்க Roots of trees, the soil together.
ஓகே அப்போ ஒரு தடவை படிச்சிருவா படிச்ச வரையும் புரிஞ்சுதா உனக்கு ஓகே ஃபாரஸ்ட் ஹாவ் ட்ரீஸ் க்ரோயிங் இன் லார்ஜ் நம்பர்ஸ் ஓகேவா ஃபாரஸ்ட்ன்றது மரம் நிறைய லார்ஜ் நம்பர்ஸில் இருந்தால் தான் அது வந்து ஃபாரஸ்ட் டென்ஸ் ஃபாரஸ்ட்ன்னுவாங்க ஓகே த கைண்ட் ஆஃப் ட்ரீஸ் தட் க்ரோஸ் இன் அ ஃபாரஸ்ட் டிபெண்ட் ஆன் த கிளைமேட் அண்ட் த சாயில் ஆஃப் த ஏரியா நாட் ஓன்லி ஃபாரஸ்ட் ஓகேவா எந்த ரீஜன் எடுத்தாலும் அந்த ரீஜனில் இருக்கிற டெம்பரேச்சர் தட்பவெப்பத்துக்கு ஏற்ற மாதிரி என்ன சாயில் இருக்குது சாயில்லேயே நிறைய வெரைட்டி இருக்குது இனிமேல் படிப்பீங்க பிளாக் சாயில் ரெட் சாயில் மட்டி சாயில் அந்த மாதிரி லூஸ் சாண்டு ஓகே பீட் சாயில் அந்த மாதிரிலாம் இருக்குது ஓகேவா எல்லா மண்ணுலேயும் எல்லா மரம் வளர்ந்துராது புரியுதா டிராபிக்கல் ரீஜனுக்குன்னு சொல்லிட்டு அந்த எர்த் இருக்குல்ல எப்படி எர்த் இருக்குல்ல எர்த்துக்கு அந்த சென்டரில் வரதுலாம் வந்து ஹாட் ஹியூமிட் கிளைமேட் உள்ள கண்ட்ரீஸு அதெல்லாம் வந்து டிராபிக்கல் ரீஜன் சொல்லுவாங்க இன்க்ளூடிங் இந்தியா கூட சரியா ஸோ அங்கெல்லாம் டிராபிக்கல் ஃப்ரூட்ஸ் மட்டும்தான் விளையும் அதே மாதிரி ரொம்ப கொஞ்சம் நார்த்துக்கு போனோம் அப்படின்னா ரொம்ப கோல்டாக இருக்கும் கிளைமேட்டு ஸோ அங்கே ஆப்பிள்ஸு ஸ்ட்ராபெரி ஓகேவா ரொம்ப கோல்டாக அந்த ப்ளம்ஸு அந்த மாதிரி இதெல்லாம் விளையும் அதே மாதிரி கீழே நார்த்துக்கு வந்தனாலும் சரி சவுத்துக்கு எக்ஸ்ட்ரீமுக்கு வந்தேன்னா அங்கேயும் அதே மாதிரி தான் ரொம்ப கோல்டாக இருக்கும் புரியுதா ஸோ ரீஜியனுக்கு ஏற்ற மாதிரி தான் மண் இருக்கும் மண்ணுக்கு ஏற்ற மாதிரி தான் அங்கே வளர்றது ஓகேவா டெசர்ட்டில் தான் இந்த டேட்ஸு அதெல்லாம் வளரும் புரியுதா ஸோ டிராபிக்கல் டிராபிக்கல் ஃப்ரூட் என்னென்னது இந்த கோவா மேங்கோ இதெல்லாம் நம்ம சாப்பிட்றோம் பாரு இதெல்லாம் வந்து டிராபிக்கல் ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் கோல்டு ரீஜியனில் வளராது புரியுதா அதெல்லாம் நம்ம நாட்டில் தான் வளரும் டிராபிக்கல் ஃப்ரூட்ஸ் அதெல்லாம் ஏன்னா நம்மளாம் டிராபிக்கல் ரீஜியனில் இருக்கிறோம் புரியுதா டிராபிக்கல் ஃப்ரூட்னு சொல்லுவாங்க ஆ எர்த்தில் சென்டராக இருக்கிறதுமா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல இப்போ எர்த் ஒரு பாலு சன்லைட் வந்து இங்கேருந்து அடிக்குது ஓகே எர்த் கொஞ்சம் லைட்டாக டில்ட் ஆகிருக்கும் இப்படி அடிக்குது இல்லை சென்டரில் இருக்கிறது தான் லைட்டு நிறைய படும் கரெக்டா ஏன்னா அதுதான் வந்து நம்ம சன்னை நல்லா ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்கிறோம் போய் இப்படி பார்க்கணும் சார் சன்னை ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்கிறோம் இப்படி கர்வாக மேலே போகும்போது என்ன ஆகும் பால் தானே அது கர்வாக மேலே தானே போகும் பால் இல்லை எல்லாம் சொல்லி கொடுத்துருவேன் இப்படி கர்வாக மேலே தானே போகும் ஸோ மேலே போகும் வந்து சன்லைட் படாது லைட்டாக தான் படும் புரியுதா அதனால தான் நார்த்து சவுத்தில் வந்து கீழே மேலே வந்து லைட்டு சரியாக படாதனால தான் அங்கே கோல்டாக இருக்கு புரியுதா இந்தியா மட்டும் பார்க்குறமா நீ ஹோல் வேர்ல்டு மேப் பார்க்கணுமா என்ன நீனும் இந்தியா தான் வேர்ல்டு நினச்சிட்டு இருக்கிறியா இதோ பாருங்க சரியா ஒரு நிமிஷம் இருக்கணுங்க நான் கூகுள் எர்த்துலேயே காமிக்கிறேன் அதான் ரொம்ப ஈஸி மை காட் மை காட் ஒரு நிமிஷம் இருங்க ஐயோ என்னடா எனக்கு வந்த சோதனை ஓகே இது மேப்லேயே பார்த்துடலாமா உனக்கு ஈஸியாக காட்டுற மாதிரி எதாவது எங்கே இதுதான் பார்த்துக்கோ எர்த்து சேட்டலைட் வியூவில் பாரு ஓப் சாரி 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 இங்கே பாருங்க இந்தியா பாருங்க இங்கே இருக்கா ஓகேவா இங்கே பாரு இது வந்து என்னது ஆர்க்டிக் ரீஜியனு புரியுதா ஏன்னா அப்படியே கர்வாக இப்படி வந்து இதாகிடும் ஓகேவா இந்த இடத்துல இந்த ஈக்குவட்டோரியல் லைன் வந்து இங்கே வரும் கொஞ்சம் கீழே சரியா இந்தியா அது கொஞ்சம் மேலே இருக்குது ஸோ இது அப்படியே மேல் பக்கம் போனோம்னு போய் மேலே இருக்க கண்ட்ரிலாம் பார்த்தீங்கன்னா ஐஸ்லாண்டு தெரியுதா ரொம்ப கோல்டாக இருக்குது ஏன்னா அங்கே சன்லைட் அதிகமாக படாது ஏன்னா கர்வாக போகுமா பால் எடுத்து பார்த்தனா இப்படி மேலே கர்வாக தானே வளையும் ஃப்ளாட்டாக இருக்காது ஸோ சென்டராக இருக்கிற இடத்துல தான் டெசர்ட் இருக்கும் இங்கே இங்கே பாருங்க நீங்கள் நிறைய இந்த இடத்துல எல்லாம் இந்த ஆரஞ்சு கலரில் ஒயிட் கலரில் பார்க்குறல தீஸ் ஆர் ஆல் டெசர்ட்ஸ் நம்ம இந்தியாவில் ராஜஸ்தான் பக்கத்தில் இருக்கோம் சரியா இங்கெல்லாம் பார்த்தா இந்த பாரு ஆஃப்ரிக்காவில் இது எல்லாம் டெசர்ட்ஸ் ஆ டெசர்ட்டுமா டெசர்ட் எப்படி இருக்கும் ஆ அதான் டெசர்ட் இது ஃபுல்லாக டெசர்ட் சவுதி அரேபியா பாரு ஃபுல்லாக பாலைவனம் தான் இதெல்லாம் சரியா இதெல்லாம் நீ ரொம்ப ஜூம் பண்ணி பார்த்தா இந்த பாரு வெறும் மண் தான் இருக்கும் சரியா புரிஞ்சிருச்சா ஸோ இந்த சென்டர் ரீஜனில் இங்கே வரது எல்லாம் இந்த ரீஜனுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா டிராபிக்கல் ரீஜன் சொல்லுவாங்க புரியுதா ம் ஆ ராஜஸ்தானில் தான் பாலைவனம் இருக்குது சரிம்மா டைம் ஆகுது நம்ம படிச்சிடலாம் ஓகேவா ஃபாரஸ்ட் ஹாவ் ட்ரீஸ் க்ரோயிங் இன் லார்ஜ் நம்பர்ஸ்
The kind of trees that grows in a forest depends on the climate and the soil of the area. Okay, va, purinjiruchaa? அப்புறம் ஃபாரஸ்ட் ஆர் யூஸ்ஃபுல் டு அஸ் இன் மெனி வேஸ். ஓகே, ஃபாரஸ்டால் நமக்கு என்னென்னலாம் யூஸஸ் இருக்குது நமக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லுங்கள். ஆ, ஃபாரஸ்ட்லேருந்து மெடிசினா அதிகமாக கிடையாது, முக்கியமானதெல்லாம் சொல்லுங்கள். ஃபாரஸ்ட் எதனால் எதுக்கு யூஸ் பண்ணும், ஃபாரஸ்ட் எது எதுக்கெலாம் யூஸ் ஆகும்? ஆமாம், சம்மந்தம் இல்லாத சொல்லாத. மெயினானது ப்ரைமரி ரீசன்லாம் ஃபஸ்ட்டு சொல்லணும். ஃபாரஸ்ட்னால நமக்கு என்னென்னலாம் கிடைக்கும்? வெரி குட். ரெயின், மழை வரும், அப்புறம் ஆக்சிஜனு, ஆக்சிஜனை தானே ரிலீஸ் பண்ணுது. ஓகேவா, அதுக்கப்புறம் என்ன, அது வைல்டு அனிமல்ஸ்க்குலாம் வந்து அதான வீடாக இருக்கு, ஹோமாக இருக்கா, புரியுதா? ஸோ இதுதான் மெயின் ரீசனு. ஆ ஆ, ஓகே, காட்டில் வாழ்கிறவங்களுக்கும் அது ஒரு ஹோமாக இருக்கும், சரியா? அந்த பாரு, ஃபாரஸ்ட் ஆர் யூஸ்ஃபுல் டு அஸ் இன் மெனி வேஸ். ஃபாரஸ்ட் ப்ரொவைட் ஹோம் டு வைல்ட் அனிமல்ஸ். த ட்ரீஸ் பியூரிஃபை த ஏர் பை அப்சார்பிங் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் ரிலீஸிங் ஆக்சிஜன். ஓகேவா, தே ஆட் மாய்ச்சர் டு த ஏர் அண்ட் ஹெல்ப் இன் காசிங் மோர் ரெயின்ஃபால். புரியுதா? மாய்ச்சர் ஆட் பண்ணும்போது கூலாக இருக்கும். நான் சொல்லியிருக்கேன்ல, மேகம் வரும்போது கூலாக இருந்துருச்சுன்னா அது வாட்டர் வேப்பர் தானே, தண்ணி ஆகி கீழே ஊற்றிடும், சரியா? அதான் மழை. ஓகே, என்னம்மா? காற்று அடிக்கிறது வேற ரீசன். ஓகே, ட்ரீஸை வச்சு சொல்கிறியா? ம், ட்ரீஸ் அடை அசைகிறதுனால நமக்கு காற்று அடிக்கும், கரெக்ட் தான், விண்டு விண்ட் ப்ளோ இருக்கும். ரூட்ஸ் ஆஃப் த ட்ரீஸ் பைண்ட் த சாயில் டுகெதர். அப்புறம் என்ன பண்ணோம், ரூட்டு மண்ணை பிடிச்சி வச்சுக்கோம், நிலச்சரிவு நிலநடுக்கம்லாம் அதிகமாக வராமல் பார்த்துக்கோம், புரியுதா? டுகெதர் டு ப்ரிவெண்ட் சாயில் எரோஷன். சாயில் எரோஷன்னா நில அரிப்பு. ஓகே, நில சரிவுன்னு வாங்க, ஆடாத. அண்ட் செக் ஃபுட்ஸ். ஓகேவா, செக் ஃப்ளட்ஸு. ஓகே, வராமல் பாதுகாக்கும். ஃபாரஸ்ட் கிவ்ஸ் அஸ் ப்ராடக்ட்ஸ். ஃப்ளட்டுன்னா என்னது? வெள்ளம், தண்ணி நிறைய அடிச்சிட்டு வருது. ஓகேவா, ஃபாரஸ்ட் கிவ்ஸ் அஸ் ப்ராடக்ட்ஸ் லைக், எதெல்லாம் கொடுக்கும் நமக்கு? வுட்டு, ஃப்ரூட்ஸ், ஹனி, ஃபைபர். ஃபைபர்னா என்னது? இந்த இதெல்லாம் பண்ணுறல, துணிலாம் பண்ணுறல, காட்டன் ஃபைபர்ஸ், அதெல்லாம் வந்து அதுலேருந்து தான் வரும். அப்புறம் ரெசின்ஸ். ரெசின்ஸ்னா என்னது? கம்மு மாதிரி, சரியா, பிசு பிசுன்னு இருக்கிறது. ஆமாம், அது ரெசின்ஸ். அது வெறும் நாட் ஒன்லி கம்மு, நிறைய இதுக்கு பயன்படுத்துவாங்க, ஒன்றா ஒட்டுறதுக்கு, சரியா? அண்ட் வெரி குட், அண்ட் மெடிசின்ஸ். ஓகேவா, தட் வி யூஸ் இன் ஆர் டெய்லி லைஃப்ஸ். ஓகே, ஈகோலிப்டஸ் ட்ரீலாம் இருக்குல்ல, அந்த ட்ரீலேருந்து, அந்த கைண்ட் ஆஃப் ட்ரீலேருந்து கிடைக்கும்டா, அப்படி சொல்ல வராங்கடா. மூலிகை செடிலாம் நிறைய வளரும்டா ஃபாரஸ்டில், மலை பிரதேசத்தில் ஃபாரஸ்ட்லலாம். ஓகேவா, ட்ரைப்ஸ் அண்ட் ஃபாரஸ்ட் பீப்புள் படிங்க. ட்ரைப்ஸ்னால் என்னது? பழங்குடியினர், ஞாபகம் வச்சுக்கோ, பழங்குடியினர், அந்த பழைய காலத்து லைஃப் ஸ்டைல்லே வாழ்கிறவங்க, அதான் பழங்குடியினர்னு வாங்க. ஓகே, இருங்க, இந்த பேஜ் முடிச்சிடலாம். ட்ரைப்ஸ் ஆர் ஆதிவாசிஸ். ஓகே, ரெண்டு பேருமே ஒன்று தான். ஓகேவா, ஆதிவாசிஸ்ன்றது வந்து நம்ம இந்தியாவில் சொன்னது தான் அது. ஓகே, தமிழ் வேர்டு தான் ஆக்சுவலாக அது.
ஆதினா அந்த காலத்தில் வாழ்ந்தவங்க, வாசினா வசித்தவங்க, சரியா? ட்ரைப்ஸ் ஆர் ஆதிவாசிஸ் ஆர் ஸ்மால் குரூப்ஸ் ஆஃப் பீப்புள், ரொம்ப பெரிய இதில் கம்யூனிட்டியில் வளர மாட்டாங்க, சரியா? ஸ்மால் ஸ்மாலாக குரூப் குரூப்ஸாக இருப்பாங்க. ஸ்மால் குரூப்ஸ் ஆஃப் பீப்புள் ஹூ ஸ்பீக் த சேம் லாங்குவேஜ், ஃபாலோ த சேம் கஸ்டம்ஸ், கஸ்டம்ஸ்னால் என்ன, பழக்க வழக்கங்கள்லாம், அண்ட் லிவ் இன் அ பர்டிகுலர் ஏரியா. ஓகேவா? ஃபாரஸ்ட்லேயே ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் ஸ்மால் ஸ்மால் குரூப்பாக வாழ்வாங்க, எல்லாரும் ஒரே பாஷையை தான் பேசுவாங்க. புரியுதா? ஆ, இருக்காங்கடா, ஆஃப்ரிக்காலலாம் இருக்காங்க. நம்ம ஊரில் ரொம்ப கம்மி ஆகிட்டாங்க. இன்னும் ஆஃப்ரிக்கா, அதுக்கப்புறம் ஈவன் அமெரிக்காவில் கூட இருக்காங்க, மீன்ஸ் யூஎஸில் கிடையாது. ஓகேவா? அந்த இதெல்லாம் இருக்குல்ல, அந்த டென்ஸு ஃபாரஸ்ட்லாம் இருக்குல்ல. ஓகே, ஈவன் வந்து நைல் நதி ஆஃப்ரிக்காலையும் இருக்குது, அமெரிக்காலையும் இருக்காங்க, சரியா? அங்கெல்லாம் வந்து ஈவன் வந்து அந்த இப்போ ரொம்ப அடர்ந்த காடுலாம் இருக்குது, அந்த காட்டில் இன்னும் வாழ்கிறாங்க. ஓகே, அப்புறம் என்னடா? ஓகே, அடுத்து தே ஜென்ரலி லிவ் நியர் ஃபாரஸ்ட் அண்ட் சர்வைவ் ஆன் ஃபாரஸ்ட் ப்ராடக்ட். சர்வைவ்னா என்னது? உயிர் வாழ்றது. ஸோ அவங்க ஃபாரஸ்ட் ப்ராடக்டை நம்பி தான் இருப்பாங்க, சரியா? த ஹெட் ஆஃப் அ ட்ரைப் இஸ் கால்ட் அ சீஃப். நமக்கு எப்படி இதே மாதிரி நம்ம கும்பலில் வந்து ஒருத்தர் வந்து நம்ம இனத்தில் யோசிச்சு நம்ம மக்களில் வந்து ஒருத்தர் வந்து தலைவராக தேர்ந்தெடுக்கிறோம்ல, அதே மாதிரி அவங்க இதுலேயும் வந்து சீஃப்னு ஒருத்தர் இருப்பார், சரியா? இன் இந்தியா ஆல் ட்ரைபல் பீப்புள் ஆர் நோன் ஆஸ் ஆதிவாசிஸ். நம்ம இந்தியாவில் வந்து அவங்களை ஆதிவாசின்னு கூப்பிட்றோம். ஸ்டேட்ஸ் லைக் மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், த நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட். நார்த் ஈஸ்டர்ன்னா என்ன, இங்கே பாரு, நார்த்து ஈஸ்ட்டு, உனக்கு ரைட் சைடு இந்தியாவில் அப்படியே நார்த்து ரைட் சைடு, ஆ ஈஸ்டர்ன், நார்த் ஈஸ்டர்னில் இருக்க மேகாலயா இதெல்லாம் அங்கெல்லாம் இன்னும் வாழ்கிறாங்க, சரியா? அந்த அந்தமான் அண்ட் நிக்கோபார், அந்தமான் நிக்கோபார் வந்து இந்தியாவை விட்டு வெளியில் இருக்குது, தெரியும்ல, சின்ன டாட் ஐலாண்டு, பட் இந்தியாவுக்கு சொந்தமானது தான், சரியா? அது இந்தியா தான், பார்ட் ஆஃப் இந்தியா தான். ஓகே, அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட்ஸ் ஹாவ் அ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் டோட்டல் பாப்புலேஷன், ட்ரைபல் பாப்புலேஷன்ஸ். கான்சன்ட்ரேஷன் அப்படின்னா ஒரே இடத்துல நிறைய இருக்கிறது. ஓகேவா? கான்சன்ட்ரேட்டட் அப்படின்வாங்க. ஓகே, கான்சன்ட்ரேட்டட் சொல்யூஷன் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆசிடு, இட்ஸ் வெரி கான்சன்ட்ரேட்டட் அப்படின்னா அதில் ரொம்ப வந்து அசிடிக் அதிகம்னு அர்த்தம், கையில் பட்டாலே வெந்துடும், புரியுதா? டைல்யூட்டட் அப்படின்னா ரொம்ப கம்மியாக இருக்கிறது, ஒன்று தொட்டாலும் எதுவாகாது, புரியுதா? இப்போ டீலேயே சக்கரை நிறைய போடுறதுக்கும் சக்கரை கம்மியாக போனதுக்கும் இருக்குல்ல, ஸோ சக்கரை நிறைய இருக்கிறது நீ என்ன சொல்லுவேன், ஒரு பர்டிகுலர் வால்யூமில் கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்குது சக்கரையோட கான்சன்ட்ரேஷன், சக்கரை கம்மியாக இருக்கிறது டைல்யூட் ஆகிருக்கு, புரியுதா? கான்சன்ட்ரேட்ன்றது கான்சன்ட்ரேட் பண்ண அப்படின்றாங்களா, அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு இடத்த பாருங்கன்ற மாதிரி. ஓகே, ஒரு இடத்துல நிறைய இருந்ததுன்னா அதை கான்சன்ட்ரேஷன் சொல்லுவாங்க, கான்சன்ட்ரேட்டட், புரியுதா? ம், புரிஞ்சுதா இல்லையா? நீ என்னத்தை பார்த்துட்டு இருக்க, ஷேர் பண்ணுவோம், உன்னையே பார்த்துட்டு இருக்கியோ, அடி வாங்க போகிற பார்த்துட்டு இரு நீ. அடுத்து, ட்ரைபல் பீப்புள் கலெக்ட் லீவ்ஸ், வைல்ட் ஃப்ரூட்ஸ், ரூட்ஸ் அண்ட் பாக்ஸ் ஆஃப் பிளான்ஸ். ஓகேவா? என்னென்னலாம் கலெக்ட் பண்ணுவாங்க, இந்த செடி, ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த வைல்டு ஃப்ரூட்ன்றது என்னது, வைல்ட் ஃப்ரூட்ஸ் அப்படின்னாலே என்னது, காட்டில் விளையிற ஃப்ரூட்ஸு, நார்மலாக நம்ம இங்கே நார்மலாக இங்கே கிடைக்காது, சரியா? அந்த மாதிரி காட்டு தேன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? காட்டில் இந்த பலாப்பழ மரம், ஆமாம், தேனே வந்து நம்ம நார்மல் கிடைக்கிறதும் காட்டில் மலையில் காட்டிலலாம் கிடைக்கிற தேன் வந்து இன்னும் டென்ஸாக சூப்பராக இருக்கும், விலை அதிகம் அது, சரியா? தெரிலம்மா, விலை அதிகம், ஆனால் அது அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது. ஓகே, ரூட்ஸு, ஓகேவா, அண்ட் பாக்ஸ் ஆஃப் பிளான்ஸ். தீஸ் ஆர் தென் யூஸ்டு டு மேக் ப்ராடக்ட்ஸ் லைக் ஆயில், ரோப், மெடிசன். ஆயில் எப்படி யூஸ் பண்ணுவாங்க, எதை வச்சு, எதை வச்சு ஆயிலில் யூஸ் பண்ணுவாங்க, நட்ஸ்லாம் இருக்குல்ல, வேர்க்கடலேருந்து வர்றது கடலை எண்ணெய். ஓகே, எள்ளு இருக்குல்ல, சிசாமி, சிசாமிலேருந்து வர்றது நல்லெண்ணெய். ஓகே, பர்கரில் மேலே டாட் டாட்டாக இருக்குமேம்மா, வெள்ளை வெள்ளையா கருப்பு கருப்பாக, அதுதான்மா சிசாமி, சரியா? அது அதுலேருந்து வர்றது வந்து நல்லெண்ணெய். அதே மாதிரி பாம் ட்ரீலேருந்து வர்றது பாம் ஆயில், ஆயிலுக்கு சொல்கிறேன், பாம்லேருந்து வர்றது வந்து பாம் ஆயில், அதுக்கப்புறம் சன்ஃப்ளவர் சீட்ஸ்லேருந்து எடுக்கிறது சன்ஃப்ளவர் ஆயில், புரியுதா? அப்புறம் இந்த வெஜிடபிள்ஸ்லேருந்து, சில வெஜிடபிள்ஸ்லேருந்து ஆயில் எடுப்பாங்க, வெஜிடபிள் ஆயில், அதெல்லாம் ஆயில். அப்புறம் ரோப் எதுலேருந்து பண்ணுவாங்க, நார், தேங்காய் நாரெல்லாம் இருக்குல்ல, தேங்காய் மட்டை வெளியில் இருக்குல்ல, உரிப்பாங்க, உள்ளே தானே தேங்காய் இருக்கும், அந்த மட்டையை வந்து நல்லா அடித்து அதுலேருந்து ரோப் பண்ணுவாங்க. ஓகே, அதுலேயும் பண்ணுவாங்க, ஆ காட்டன்லேயும் பண்ணுவாங்க. ஓகே, மெடிசின்ஸ் அதே மாதிரி, ஈக்கலிப்டஸ் அந்த மாதிரிலாம். ஜுவல்லரி, ஜுவல்லரின்றது எப்படி கிடைக்கும், சம் தங்கம்லாம் காட்டில் கிடைக்காது, இவங்க சொல்கிற ஜுவல்லரி வந்து அந்த உட்டி இதில் பண்ணுறது. ஓகேவா? ஓகே, ஏதாவது பேர்ல் மாதிரி ஏதாவது இருக்கிறது. ஓகேவா? ஏதாவது விதை நல்லா அழகாக இருக்கிறது, இல்லைனா ஃபாரஸ்ட் இதுலேயே வந்து ஏதாவது சம் உட்டை வச்சே வந்து பண்ணுறது, பாலிஷ் பண்ணி, புரியுதா? ஆ,
ஓகே நான் காமிக்கிறேன் பாரு. ஆமாம், ஆதிவாசி ஜுவல்லரி போட்டாலே வரும். இந்த ஒர்க்கு பாரு, கல், ஓகேவா? அவங்க அந்த கிடைக்கிற மெட்டல்ஸு இதெல்லாம் வச்சு பண்ணுவாங்க, புரியுதாம்மா? ஸோ இவங்க அந்தந்த ஃபாரஸ்ட்டே டிபெண்ட் பண்ணியிருப்பாங்க, ஓகே? அதுக்கேற்ற மாதிரி வந்து அவங்க இது வந்து ஜுவல்லரிஸ்லாம் பண்ணிப்பாங்க, ஓகே? ஓகே பாருங்கள், இது ஒர்க்கு பாரு. ஓகே, முத்து அந்த இது மாதிரி ஏதாவது சரியா அதெல்லாம் வந்து அங்கேருந்து எடுப்பாங்க. என்னடா பாரு, இவங்கெல்லாம் ஆதிவாசிஸ், இவங்க இந்த மாதிரி ஆர்னமெண்ட்ஸ்லாம் போடுவாங்க, பாரு, தெரியுதா? ஆமாம் ஆமாம், அது ஒரு ஒரு கம்யூனிட்டிக்கு ஏற்ற மாதிரி அவங்க ஒரு ஒரு மாதிரி போட்டுப்பாங்க, புரியுதா? ஓகே, டைம் அது. ஓகே, ஆமாம், ஓகே. அண்ட் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் அண்ட் சோல் ஃபார் மணி, புரியுதா? இதெல்லாம் பண்ணி காசுக்காக விற்பாங்க, ஓகேவா? த மணி இஸ் யூஸ்டு டு பை இம்பார்ட்டன்ட் குட்ஸ் லைக் க்ளோத்ஸ், கிரெயின்ஸ், ஓகேவா? பாருங்கள், எது எதெல்லாம் வாங்குறதுக்கு, நம்ம யூஸ்வலாக துணி வாங்குறதுக்கு, அப்புறம் சாப்பிட்றதுக்கு கிரெயின்ஸு, ஆயில் அண்ட் ஸ்பைசஸ்ஸு, ஓகேவா? மெனி ட்ரைப்ஸ் லைக் த தன்வார் ஆஃப் சத்தீஸ்கர், தன்வார்ன்றது ஒரு 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 ட்ரைபோட குரூப்போட பேர், சரிதா? தன்வார், அதுக்கப்புறம் அந்த ஓரான்ஸ் ஆஃப் பீகார், ஓரான்ஸ் பீகாரில் இருப்பாங்க, ஓரான்ஸ், புரியுதா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, அண்டர்லைன் பண்ணிங்க. யூஸ் ஃபாரஸ்ட் ப்ராடக்ட்ஸ் லைக் பேம்பு, மூங்கில் அண்ட் கேன். கேன் என்னது? பேம்பூஸ் வந்து மூங்கில், கேன்ன்றது என்னது? சுகர் கேன், கரும்பு, ஓகேவா? டு மேக் ப்ராடக்ட்ஸ் லைக், எது எது பண்ணுவாங்க, அதை வச்சு பேம்பு வச்சு, பேம்புல வந்து என்னெல்லாம் பண்ணுவாங்க, பேஸ்கெட் அந்த குச்சி வச்சு என்னென்னமோ பண்ணுவாங்கல்ல, வீடு கட்டுவாங்க, எது வேணாலும் பண்ணுவாங்க, ஓகேவா? மேட்ஸு, ப்ரூம்ஸு, அனிமல் ட்ராப்ஸ், போஸ் அண்ட் ஆரோஸ், ஓகேவா? இங்கே அவங்க சொல்லியிருக்கிறது ஆக்சுவலாக சுகர் கேன் கிடையாது, அந்த கேனுன்றது வந்து கரும்பு மாதிரியே தான் இருக்கும், ஓகேவா? இட்ஸ் அது அந்த வகையை சேர்ந்தது, ஓகேவா? அதுலேயும் இதே மாதிரி தான் பண்ணுவாங்க, ஓகே? அடுத்த டீஃபாரஸ்டேஷன், இந்த இதெல்லாம் ஆப்பில் ஒன்று படிக்க சொல்கிறேனே, படிக்கிறியா இல்லையா? கையை அப்படி சொல்லிக்கிட்டே இருக்க, பண்ணணுமா? அதெல்லாம் ஃப்ரீயாக இருக்கும்போது பண்ணணும், டிவிலாம் பார்க்குறீங்கல்ல, ஓகே. The act of large-scale cutting down of trees, okay, the large-scale, large-scale-னா என்னது? சும்மா ஒரு மரத்தை போய் கட் பண்ணுறது டீஃபாரஸ்டேஷன் கிடையாது, சரியா? லார்ஜ் ஸ்கேலில் கட் பண்ணாங்கன்னா, நிறைய மரத்தை கட் பண்ணாங்கன்னா வந்து லார்ஜ் ஸ்கேல் அப்படின்னா நிறைய பெரிய அளவில், ஓகே? இன் அன் ஏரியா இஸ் கால் டீஃபாரஸ்டேஷன். த நீட் ஆஃப் டிம்பர் ஆஃப் பில்டிங், ஓகேவா? டிம்பர்னா என்னது? இந்த மரத்தை யூஸ் பண்ணி பண்ணுறது, ஓகேவா? மரப்பலகை, கதவு, அதெல்லாம், ஃபர்னிச்சர், பேப்பர், எக்ஸட்ரா, லீட்ஸ் டு ரெக்லெஸ் ஃபீலிங் ஆஃப் ட்ரீஸ், புரிஞ்சிருச்சா? ரெக்லெஸ்னால் ரொம்ப கொடூரமான, ஓகே, அதெல்லாம் வெட்டி தான் நம்ம இதெல்லாம் பண்ணுறோம். டீஃபாரஸ்டேஷன், ஆமாம், நல்லா யோசிச்சு கேள்வி கேட்டீங்க, கரெக்ட் தான், ஓகேவா? நமக்கு இதுவும் வேணும் அதுவும் வேணும்னா என்ன பண்ணணும்? அப்போது பேலன்ஸ் பண்ணணும், சரியா? கரெக்டு, வேஸ்ட் பண்ணாமல் நம்ம கம்மி பண்ணோம் அப்படின்னா, இப்போ பேப்பர்லாம் நம்ம கரெக்டாக தேவையான அளவு மட்டும் யூஸ் பண்ணுறோம், ஓகே? அதே மாதிரி வுட்டெல்லாம் வந்து தேவையான அளவு யூஸ் பண்ணால் என்ன ஆகிடும்? கம்மி ஆகிடும், அது தேவை கம்மியாச்சுன்னா வெட்டுறதும் கம்மி பண்ணுறாங்க, புரியுதா? இப்படி தான் கம்மி பண்ண முடியும், சுத்தமாக நம்மளால் யூஸ் பண்ணாமல் இருக்க முடியாது. இல்லை, இன்னொரு வழி நம்ம ஆல்டர்னேட்டிவ் கண்டுபிடிக்கணும், பேப்பருக்கு பதிலாக வேறு எதாவது யூஸ் பண்ண முடியுமா, மரத்தை வெட்டாமல் வேறு எதுலையாவது பண்ணி யூஸ் பண்ண முடியுமான்னு அப்படி யோசிக்கணும், புரியுதா? இல்லை, பேப்பரை ரீசைக்கிள் பண்ணுவாங்க, இப்போ யூஸ் பண்ண பேப்பர் நமக்கு கையில கடைக்கு போடுறோம்ல, அவங்க எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க திரும்ப இதை எல்லாத்தையும் தண்ணியில் போட்டு நினச்சி திரும்ப வந்துட்டு பாலிஷ் பண்ணி திரும்ப வந்து அதுலேருந்தே பேப்பர் பண்ணுவாங்க, புதுசாக மரம் எதுவும் கட் பண்ண வேணாம், புரியுதா? ரீசைக்ளிங், ஆமாம், ஓகே. ஸோ ஓகே, அப்படி தான். ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம எதையாவது பண்ணி நம்ம டீஃபாரஸ்டேஷனை கம்மி பண்ணலான்னா நம்ம தேவை இருந்துட்டு தான் இருக்கும், வேறு வழி கிடையாது, புரியுதாம்மா? பட் நம்ம யோசிச்சிட்டே இருக்கணும் எப்போவுமே, அது சரின்னு சொல்லக்கூடாது, சரியா? ஃபாரஸ்ட் டீஃபாரஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்தால் என்ன ஆகும்? தண்ணி இல்லைன்னா நம்மளால் உயிர் வாழ முடியுமா? டெசர்ட் மாதிரி ஆகிடும், வெரி குட், அதுதான், ஓகே. அடுத்த டீஃபாரஸ்டேஷன் ஆல்சோ அக்கர்ஸ் வென் ஃபாரஸ்ட் ஆர் கட் டு செட் அப் ஹவுசிங்,
காலனிஸ் அண்ட் ஃபேக்ட்ரிஸ் ஓகேவா. ஒரு இது வந்து டிஃபாரஸ்டேஷன் பண்ணுறதுக்கு வந்து நம்ம அந்த மரம் தேவை, இதுக்காக கட் பண்ணுறோம். இன்னொரு சைடு ஏன் கட் பண்ணுறோம், நம்மளோட பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகுது, புரியுதா? அப்பா வந்து சின்ன வயசாக இருக்கும்போதெல்லாம் வந்து நம்ம இந்தியாவில் வந்து அரவுண்ட் 80 crores 80-90 crore இருந்தது, அப்புறம் 100 crore டச் ஆச்சு, இப்போ 137 crore போயிட்டோம் நம்ம, புரியுதா? 132 crore போயிட்டோம். ஸோ பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு, நம்ம கண்ட்ரியில் மட்டும் இல்லை, நிறைய கண்ட்ரியில் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ எல்லாருக்கும் இடம் வேணும்ல, ஸோ அதுக்காக என்ன பண்ணுறாங்க, புதுசாக வீடு கட்டணும், புதுசாக இருக்கணுன்றதுக்காக ஃபாரஸ்ட்டை வந்து அழிக்கிறாங்க. அழிச்சிட்டு அங்கே வந்து சில இடத்துல இல்லை, சிங்கப்பூரில் பாதிக்கு பாதி மரம் இருக்கும், பாதிக்கு பாதி இருக்குமா? யூஸ்வலாக அது சிட்டிக்கு லிமிட்டில் இருக்காது, அதனால உனக்கு தெரியாது. அவங்க இன்னும் ப்ரிசர்வ் பண்ணி தான் வச்சுருக்காங்க, எல்லா இடத்துலலாம் கட்டல, அதனால தான் இங்கே மரம் நிறைய பெய்யுது. இங்கே ஃபாரஸ்ட்டும் ரொம்ப அதிகம், சி ஃபாரஸ்ட் மீன்ஸ் மரம் நிறைய அதிகம். ஓகே அடுத்து, ஓகே காலனிஸ் அண்ட் ஃபேக்ட்ரிஸ், சம் ஆஃப் த ஃபார் ரீச்சிங் எஃபெக்ட்ஸ் ஆஃப் டீஃபாரஸ்டேஷன் ஆர். ஃபார் ரீச்சிங் எஃபெக்ட்ஸ் அப்படின்னா என்னது, ஒரே நாளில் நடந்துடாது. ஒரு விஷயம் பண்ணோம் அப்படின்னா பல வருஷம், ஒரு 100-200 வருஷம் கழித்து தெரியும் நமக்கு ரிசல்ட் என்னன்ட்டு, புரியுதா? இன்னைக்கு பண்ணோன்னு நாளைக்கு நடந்துடாது, புரியுதா? ரொம்ப வருஷம் எடுத்துக்கும், ஃபார் ரீச்சிங் எஃபெக்ட்னு வாங்காத. ஓகே, ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம மரத்தை வந்து கட் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா வந்து உடனே அதுக்கு ரிசல்ட் தெரிஞ்சிடாது, ஓகேவா? ஒரு 50 வருஷம் இல்லை 2 generations அந்த மாதிரி கழித்து தான் அதுக்கான ரிசல்ட் தெரியும். ஸோ அது என்னென்னு பார்ப்போம். மெனி பேர்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் ஆர் deprived of their homes. என்னாச்சு, ஃபாரஸ்ட்லாம் கட் பண்ணுறதுனால அதோட ஹோமே வந்து அனிமல்ஸுக்கெலாம் ஃபாரஸ்ட்டு தான். நம்ம கொஞ்சம் கட் பண்ணும்போது என்ன பண்ணும், அது வேறு எங்கேயாவது போகும், இன்னும் கட் பண்ணால் வேறு எங்கேயாவது போகும். நம்ம டோட்டலாக அந்த பிக்சரை காட்டிருக்க மாதிரி டோட்டலாக கட் பண்ணால் அது எங்கே போகும், வெரி குட், நம்ம இடத்துக்கு வரோம், அப்புறம் நம்ம அது கூட சண்டை போடுவோம் இல்லை அடிச்சு கொண்டுடுவோம், புரியுதா? நம்ம பயந்துட்டு பண்ணிவிடுவோம், அதெல்லாம் பண்ணக்கூடாது. த ட்ரைபல்ஸ் லூஸ் தேர் ஹோம் அண்ட் தேர் மெயின் சோர்சஸ் ஆஃப் livelihood. ஓகே நமக்கு ஓகே, பட் ட்ரைபல் வந்து அவங்க வந்து சிட்டி கல்ச்சரு இதுலலாம் அவங்க பழக தெரியாது, புரியுதா? அவங்க ஃபாரஸ்டில் இருக்கிற ப்ராடக்ஷன் நம்பி ஃபாரஸ்ட்டோட தான் அவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க. ஓகே, இந்த ஃபாரஸ்ட்லாம் அழிக்கிறதுனால அவங்களுக்கும் பிரச்சனை, அவங்களுக்கும் இது இருக்காது, அவங்களுக்கு வீடு போயிடும், அவங்களுக்கு பிஸ்னஸ் போயிடும், வெரி குட். அடுத்து, சாயில் இஸ் லெஃப்ட் லூஸ் ஃபார் எரோஷன். மரத்தை வெட்டுறதுனால என்ன ஆகும், சாயிலில் ஒரு கிரிப் இல்லாமல் இருக்கும், ரூட் எதுவுமே கிடையாது. ஓகே, தண்ணியை ஹோல்ட் பண்ணாது, காஞ்சி போயிடும், காஞ்சி போனாலே என்ன ஆகும், லூஸ் ஆகிடும் சாயில்ஸ். ஓகேவா, தண்ணி இருக்கும்போது தான் நல்லா கெட்டியாக இருக்கும். ஆமாம், வெரி குட். ஓகேவா, அதுக்கப்புறம் டெம்பரேச்சர் அண்ட் ரெயின்ஃபால் பேட்டர்ன்ஸ் கெட் அஃபெக்டட். பேட்டர்னா பார்த்துருக்கோம்ல நம்ம மேக்ஸில், ஒரே மாதிரி எப்போவுமே டெம்பரேச்சர் இப்படியே இருந்தால் அது ஒரு பேட்டர்னு சொல்லலாம். என்ன ஆகிடும், அதுவே அஃபெக்ட் ஆகிடும், திடீர்னு ஏறிடும், டெம்பரேச்சர் ஏற்றி விட்டுரும். எதனால் அப்படின்னா மழை பெய்யாது. ஓகேவா, ஓகே அடுத்தது படிங்க. Tribals today have to travel long distances to find forest products which were earlier available to them easily. புரியுதா? இப்போ இந்த மாதிரிலாம் ஃபாரஸ்ட்லாம் டீஃபாரஸ்ட் பண்ணி எல்லாரும் சிட்டிக்கு லிமிட்டில் வந்ததுனால அவங்களுக்குலாம் வந்து அந்த ஃபாரஸ்ட்டில் தேவைப்படுற அந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து வாங்குறதுக்கு அவங்க ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ண வேண்டியதாக இருக்குது, புரியுதா? ம், ஓகே, கோ க்ரீன் பாருங்கள் ரைட் சைடில். ரிசோர்சஸ்ன்றது என்னென்னது, வளங்கள், நோ, ரிசோர்சஸ்ன்றது வந்து நேச்சுரலாக கிடைக்கிறது, இதெல்லாம் ப்ராடக்ட்ஸு. ரிசோர்சஸ்ன்றது நமக்கு மரம், காடு, மலைகள், ஓகேவா, அதுக்கப்புறம் வந்து மலை, அதுக்கப்புறம் வந்து கனிம பொருள், சாயிலில் கிடைக்கிறது, இதெல்லாம் தான் நமக்கு கிடைச்சிருக்க ரிசோர்ட். ஈவன் ஆயில், பூமிக்கு அடியிலேருந்து ஆயில் எடுக்கிறாங்கல்ல, ஆயில் எடுக்கிறாங்கல்ல பூமிக்குலேருந்து, கோல் ஆயில், அது எல்லாமே ரிசோர்சஸ் தான், கோல்டன் ரிசோர்சஸ் தான். ஓகேவா, வி ஷுட் நாட் வேஸ்ட் ரிசோர்சஸ் சின்ஸ் வி கெட் மெனி திங்ஸ் ஃப்ரம் த ஃபாரஸ்ட். கன்சர்விங் ரிசோர்சஸ், கன்சர்விங்னா என்னது, ப்ரொடெக்டிவ், ப்ரொடெக்ட் பண்ணுறது, ப்ரொடெக்டிங், கன்சர்விங் ரிசோர்சஸ் வில் ஆல்சோ ஹெல்ப்ஸ் அஸ் சேவ் அவர் ஃபாரஸ்ட். புரிஞ்சிருச்சா? ஓகே அடுத்தது படிங்க, ப்ரிசர்விங் ஃபாரஸ்ட். இது நம்ம போன வருஷமே படித்தோன்னு நினச்சேன், படித்தோன்னு நினைக்கிறேன், இதே டாபிக். சரி படிங்க.
வெரி குட் படிங்க ட்ரைபல் பீப்புள் ஹேவ் டெவலப் பிராக்டிசஸ் கரெக்டா படிக்கணும் பிராக்டிசஸ் ஃபைன்ஸ்னா என்னது ஏதாவது தப்பு பண்ணிட்டோம்னா நம்ம கட்ட சொல்லுவாங்கல்ல காசாக கொடுக்கணும்ல ஃபைனு இப்போ ஸ்கூலில் வந்து நீங்கள் ஏதாவது பண்ணிட்டோம்னா ஃபைன் கட்டுன்றாங்கள அந்த மாதிரி ஓகே ஸ்கூலில் கூட பண்ணுவாங்களே ஃபீஸ்க்கு நம்ம டைம் கட்டலன்னா எக்ஸ்ட்ரா காசு கட்டி கட்டணும் ஃபைன் போடுவாங்க ஃபைன் போடுவாங்களா அதே தான் ஓகே படிங்க எங்க இருக்கு பிஷ்னாய்ஸ் ஓகே பிரிசர்விங் ஃபாரஸ்ட் ஓகேவா பிரிசர்விங் ஃபாரஸ்ட் Tribal people have developed certain practices which preserve forest. Certain practices. ஒரு வகையான ஒரு பர்டிகுலர் அப்படின்னு அர்த்தம் ஓகேவா ப்ராக்டிஸ்னா என்னது வழிமுறைகள் ஓகே அவங்க டே டு டே லைஃப்பில் வந்து அவங்க பண்ணுற ஒரு விஷயம் புரியுதா தட் இஸ் கால் ப்ராக்டிஸ் ட்ரைபல் லாஸ் ஆல்சோ ப்ரொடெக்ட் ஃபாரஸ்ட் ஓகேவா என்னென்னா அவங்களுக்குன்னு தனியாக ஒரு வழிமுறைகள் சட்டம்லாம் இருக்கும் அந்த சட்டம்லாம் பார்த்தோன்னா என்னது ஃபாரஸ்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக தான் இருக்கும் ஏன்னா அதை நம்பி தானே அவங்க வாழ்கிறாங்க புரியுதா ஸோ ஓகே அதை ப்ரொடெக்ட் பண்ணுறது அப்புறம் ஃபைன்ஸ் ஆர் இம்போஸ்ட் ஆன் தோஸ் ஹூ பிரேக் தீஸ் ரூல்ஸ் யார் யாரெல்லாம் வந்து இதை மீறுறாங்களோ அவங்களுக்குலாம் என்னது அபராதம் போடுவாங்க ஃபைன்ஸ் அபராதம் சொல்லுவாங்க சரியா அப்புறம் லெட் அஸ் சீ சம் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஹவு ட்ரைபல்ஸ் அண்ட் அதர் ஹாவ் கம் டுகெதர் டு ப்ரொடெக்ட் ஃபாரஸ்ட் ஓகே நம்ம சில எக்ஸாம்பிள்லாம் பார்க்கலாம் பார்க்கலாம் ட்ரைபல் அதுக்கப்புறம் அதர் கம்யூனிட்டிலாம் சேர்ந்து எப்படி வந்து இந்த சட்டத்தை உருவாக்குறாங்க சட்டம் என்னென்ன சட்டம்லாம் இருக்குது அப்படி சம் ஆஃப் த எக்ஸாம்பிள் பார்க்கலாம் அப்படின்றாங்க ஓகே தி பிஷ்னாய்ஸ் ஓகே பிஷ்னாய்ஸ் த பிஷ்னாய்ஸ் ஆஃப் எங்கே அது போட்டிருக்காங்க ராஜஸ்தானில் பிஷ்னாய்ஸ் ஆஃப் ராஜஸ்தான் ஹாவ் ப்ராக்டிஸ்ட் ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் ஃபார் செஞ்சுரிஸ் செஞ்சுரிஸ்னா என்னது செஞ்சுரினா 100 ஃபார் செஞ்சுரிஸ் அப்படின்னா என்னது 100 வருஷத்துக்கு மேலே இல்லை நூற்றாண்டா ரொம்ப வருஷமாக இருக்குது அப்படின்றத வந்து ஃபார் செஞ்சுரிஸ்ன்னு சொன்னாங்கன்னா மோர் தேன் 100 இயர்ஸ்னு அர்த்தம் புரியுதா மோர் தேன் 100 இயர்ஸாக ஃபாலோ பண்ணுறாங்க இன் 1730 பார்த்துக்கோ 1730னா ஆல்மோஸ்ட் 300 இயர்ஸ் முன்னாடி 290 இயர்ஸ் முன்னாடி புரியுதா ஆஃப் 1730 த மகாராஜா ஆஃப் ஜோத்பூர் ஜோத்பூர் எங்கே இருக்குது ராஜஸ்தானில் வாண்டட் சம் வுட் டு ஃபயர் பிரிக்ஸ் இன் ஹிஸ் பிளேஸ் ஓகே என்ன பண்ணியிருக்காரு அவர் வுட்டு கொஞ்சம் வேணும்னு சொல்லியிருக்காரு ஓகேவா எதுக்கு பிரிக்ஸ் பிரிக்ஸ் என்னது களிமண்ணில் கட் பண்ணிவிட்டு எரிய வச்சாதான் அது செங்கல் ஆகும் புரியுதா எரிய வைப்பாங்க நம்ம பிள்ளையாரெல்லாம் பண்ணி எடுத்துகிட்டு வரலாமா களிமண் அதிலே தான் பண்ணுவாங்க ஸ்கொயர் ஷேப்பில் க்யூப் மாதிரி க்யூபாய்டில் பண்ணிவிட்டு அதை எரிப்பாங்க வுட்டு போட்டு எரித்ததுக்கப்புறம் தான் அது ஸ்ட்ராங் ஆகும் அதனால தான் அது ரெட் கலரில் இருக்குது ஃபயர் பண்ணுவாங்க ஃபயர் பண்ணோன்னா ரெட் ஆகிடும் ஸ்ட்ராங் ஆகிடும் ஓகே அதுக்கு வந்து அவருக்கு வந்து வுட்டு கேட்டிருக்காரு ஓகே வுட் கட்டர்ஸ் வேர் சென்ட் டு கட் ட்ரீஸ் நியர் அ பிஷ்னாய் வில்லேஜ் ஓகேவா என்ன போயிருக்காங்க வுட் கட்டர்ஸ்னா யார் மரத்தை வெட்டுறவங்க அவங்க போயிட்டு கட் பண்ண போயிருக்காங்க அவ்வவர் அம்ரிதா தேவி எ பிஷ்னாய் உமன் ஓகே பிஷ்னாய் உமன் மீன்ஸ் அந்த பிஷ்னாயின்றது வில்லேஜ் நேம் ஓகேவா அந்த வில்லேஜில் இருக்கிற ஒரு பொம்பளை ஹக் த ட்ரீ டு ஸ்டாப் இட் ஃப்ரம் பீயிங் கட் அந்த பிக்சர் பார்த்தோம்ல அந்த மாதிரி வெட்டாதீங்க அப்படின்னு கட்டி பிடிச்சிட்டாங்களாம் புரியுதா இது ஒரு ஜஸ்ட் அ ஸ்டோரி டாமாடி சரியா நிஜமாலும் நடந்தது ஓகே ஷீ வாஸ் ஜாயின்ட் பை அதர் பீப்புள் ஆஃப் த ட்ரைப் அப்புறம் என்னாச்சு எல்லாரும் சேர்ந்துக்கிட்டாங்க மரத்தை வெட்டாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அவங்களுக்கு அதான் லைஃப் ஸோ த க்ரூவல் உட் கட்டர் க்ரூவல்னா என்னது அசுரர் எது யார் சொல்கிறதையும் கேட்க மாட்டாங்க கொடூரமானவங்க ஓகே க்ரூவல் ஓகே இருந்துட்டு போகுது நான் படிக்கிறத கவனிமா க்ரூவல் அண்டர்லைன் பண்ணு க்ரூவல் மீன்ஸ் கொடூரமானவங்க க்ரூவல் உட்கட்டர்ஸ் கில் த ட்ரைபல்ஸ் பார்த்தியா என்ன பண்ணாங்க என்னையா வெட்ட விட மாட்டீங்க அப்படின்ட்டு அவங்கெல்லாம் கொண்டுட்டாங்க
புரியுதா? அப்படிதான் போட்டிருக்காங்க. ஓகேவா? கில் த ட்ரைபல்ஸ் ஹூ வேர் ட்ரையிங் டு சேவ் த ட்ரீஸ். யார் யாரெல்லாம் வந்து ட்ரீயை வந்து வெட்டக்கூடாதுன்னு சொல்ல வந்தாங்களோ அவங்கள. ஏன்னா மகாராஜாவே சொல்லிட்டார்ல, மோர் தேன் 360 பீப்புள் அங்கே போட்டிருக்காங்க பார் பாருங்க, மோர் தேன் 360 பீப்புள் லாஸ் தேர் லைஃப்ஸ் இன் அ சிங்கிள் டே. புரிஞ்சிடுச்சா? 360 பேர்கிட்ட இருந்திருக்காங்க அந்த குரூப்பாக, ஸ்மால் குரூப் தானே அவங்க. அவங்க எல்லாருக்கும் மரத்தை வெட்டினதுனால ஒரே நாளில் அவங்க லைஃப் எல்லாம் இழந்துட்டாங்க. புரியுதா? வீடு கீடு எல்லாம் போயிருக்கும். த கிங் வாஸ் சேடன் வென் ஹீ ஹர்ட் அபவுட் திஸ் இன்சிடென்ட். புரிஞ்சிருச்சா? ஆனால் ராஜா வந்து யாரையும் அடிக்க சொல்ல, அவர் உட்டு தான் கேட்டார். புரியுதா? ஆனால் அந்த உட்கட் பண்ண போனவங்க வந்து ராஜாவே கேட்டுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களெல்லாம் நிறைய பேர் கொண்டுட்டு அடிச்சு போட்டாங்க போல இருக்கு. இதை கேட்டோன்னா ராஜா வந்து ரொம்ப வருத்தப்பட்டாராம். ஹீ பேன் த கட்டிங் ஆஃப் கிரீன் ட்ரீஸ் அண்ட் கில்லிங் ஆஃப் அனிமல்ஸ் இன் த பிஷ்னாய் ஃபாரஸ்ட். புரிஞ்சிருச்சா? இதை கேட்டு அவர் ரொம்ப சோகமாயிட்டு இனிமேட்டு வந்து இந்த பிஷ்னாய் ஏரியாவில் வந்து யாரும் ட்ரீ கட் பண்ணக்கூடாது, எந்த அனிமல்ஸையும் கொல்லக்கூடாதுன்னு சட்டம் போட்டார். அதுதான் வந்து என்னது அந்த பிஷ்னாயின்ற அந்த ஒரு 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 சட்டம். ஓகேவா? பிஷ்னாய்ஸ்ன்றது இன்னும் அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. புரியுதாமா? ஓகே, அடுத்து த சிப்கோ மூமெண்ட். மூமெண்ட்டு நான் ஆல்ரெடி சொன்னேன்ல, மூமெண்ட்ன்றது ஒரு செட் ஆஃப் பீப்புள் எல்லாரும் சேர்ந்து ஓகேவா இதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வழி நடத்துவாங்க. சரியா? அது வந்து திஸ் மூமெண்ட் வாஸ் அ பீப்புள்ஸ் ப்ரொடெஸ்ட் அகெயின்ஸ்ட் த ஃபீலிங் ஆஃப் ட்ரீஸ் இன் த உத்தரகாண்ட் வில்லேஜ். உத்தரகாந்த் ஓகேவா, அதுவும் நார்த் இந்தியாவில் தான் இருக்கு. ஓகேவா? உத்தரகாந்த் வில்லேஜில் மக்கள் எல்லாம் சேர்ந்து போராடினாங்க. ஓகே, 1973 அப்பா பிறக்கிறதுக்கு முன்னாடி. 1973 இந்த சென்ஸ் எவ்வளோ, 20 27 ஃபோர் 47 இயர்ஸ்க்கு முன்னாடி. சரியா? அப்பா பிறக்கிறதுக்கு 11 இயர்ஸ் முன்னாடியே. எ குரூப் ஆஃப் வில்லேஜர்ஸ் லெட் பை சாந்தி பிரசாத் பாத். அங்கே போட்டிருக்காரு பாரு ஃபோட்டோவில் அவர். லெட் பைனா என்ன அர்த்தம்? லீடர் அவர் தான். அவர் முன்னாடி நின்று நடத்தியிருக்காரு எல்லாரையும் ஒன்று சேர்த்து. ஹக்ட் அ குரூப் ஆஃப் ட்ரீஸ் டு ப்ரிவென்ட் கான்ட்ராக்டர்ஸ் ஃப்ரம் கட்டிங் தெம் டவுன். கான்ட்ராக்டர்னா யாரு? கான்ட்ராக்டர். ஒரு வீடு கட்டுறதுக்கு வந்து ஒருத்தங்க காசு வாங்கிட்டு கட்டுவாங்கல்ல, அவர் வந்து கான்ட்ராக்டர். ஓகே, கான்ட்ராக்ட்ன்றது ஒரு மியூச்சுவல் அக்ரிமெண்ட். ஓகே, நீ எனக்காக இதை பண்ணி கொடுன்னு நம்ம ஒருத்தர் காசு கொடுத்தோம்னா ஹீ பிகம் அ கான்ட்ராக்டர். புரியுதா? அது வீடு கட்டுறதுக்காக இருக்கலாம், ரோடு போடுறதுக்காக இருக்கலாம், ஒரு பெரிய பில்டிங் கட்டுறதுக்காக இருக்கலாம். புரியுதா? ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த இதில் என்ன ஆயிருக்குன்னா, மேபி அந்த காட்டெல்லாம் அழிச்சிட்டு மரத்தை வெட்டிட்டு அங்கே பில்டிங் கட்டுற மாதிரி இருந்திருக்கும். ஸோ தே ஆர் த கான்ட்ராக்டர்ஸ். ஓகே, பட் ஓனர் கிடையாது. அவங்க காசை வாங்கிட்டு அங்கே ட்ரீயெல்லாம் கட் பண்ணி ஏதோ பில்டிங்கு ஃபேக்ட்ரியை கட்டி கொடுப்பாங்க. ஸோ அவங்கள்ட்ட இருந்து இவர் என்ன பண்ணியிருக்காரு, எல்லாம் குரூப் ஆஃப் பீப்புள் போய் கட்டி பிடிச்சிட்டு வெட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு போராடி இருக்காரு. ஓகே, A year later, people of another village repeated this protest under the leadership of Gaura Devi. புரியுதா? இதை கேள்விப்பட்டுட்டு என்ன பண்ணாங்கன்னா, பக்கத்தில் இருக்கிற வில்லேஜில் இருக்கிறவங்களும் என்ன பண்ணியிருக்காங்க, இதே மாதிரியே பண்ணியிருக்காங்க. புரியுதாம்மா? இதே மாதிரியே பண்ணியிருக்காங்க. ஓகே, அதில் யார் லீட் பண்ணியிருக்காங்கன்னா, கௌரா தேவின்ற ஒரு லேடி லீட் பண்ணியிருக்காங்க. ஓகே, அடுத்து தீஸ் ப்ரொட்டஸ்ட் லிஸ்ட் லெட் டு சிப்கோ அந்தோலன். ஓகே, விச் பிகேம் ஃபேமஸ் அக்ராஸ் உத்தரகாண்ட். புரிஞ்சிருச்சா? ஓகே, இதை எல்லாத்தையும் பண்ணதை பார்த்துட்டு இவங்க தானே ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க, அதனால வந்து அந்த சிப்கோ அந்தோலான்றது வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுச்சு அந்த ரீஜியனில். புரியுதா? ஓகே, சிப்கோ மீன்ஸ் டு ஹக் டைட்லி. புரியுதா? சிப்கோ அந்தோலான், சிப்கோ அந்தோலான்றது அந்த இதில் ஃபேமஸ் ஆகிடுச்சு. சிப்கோன்றது மரத்தை கட்டி பிடிக்கிறது, யாராவது மரத்தை விட்டு வந்தால் கட்டி பிடிச்சிக்கோங்க அப்படின்ற மாதிரி. புரியுதா? ஒரு மூமெண்ட்டுமா அது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போது நம்மலாம் சில விஷயத்தை எதிர்த்து போராடுறோன்னு வையேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஜல்லிக்கட்டு போராட்டம்லாம் நடந்தது. சரியா? அதாவது ஜல்லிக்கட்டு நம்ம பாரம்பரியமான ஒன்று. ஓகே, மாடை ஊற்றி விட்டு அடக்கிறது அந்த பார்த்துருக்கோம்ல நம்ம ஜல்லிக்கட்டு, அதை வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் சொன்னாங்க. அப்புறம் நம்ம எல்லாரும் போராடணும். எப்படி போராடினாங்கன்னா, பேனர் காமிச்சு போராடினாங்க, இல்லை கருப்பு சட்டை போட்டு எதிர்ப்பை தெரிவித்தாங்க, பிளாக் அந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணும்போது ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க, பேனர் காட்டுவாங்க இல்லை கருப்பு இதை போடுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹாங்காங்கில் வந்து சைனா நிறைய ரூல்லாம் கொண்டு வந்தாங்க. சரியா? ஹாங்காங்கன்றது ஒரு தனி கண்ட்ரி, சைனா கீழே தான் வரும். அவங்க வந்து இந்த மாதிரி தான் பண்ணாங்க, ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அடித்தாங்க. ஸோ அவங்க திரும்பிலாம் அடிக்க முடியல, அவங்க ப்ரொடெஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு வழியில் பண்ணுவாங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, எல்லோ கலர் அம்பரலா யூஸ் பண்ணாங்க. எல்லார் கையிலையும் இது கொடையை வச்சு கொடையை இப்படி இப்படி விரித்து விரித்து காட்டுவாங்க. தட் மீன்ஸ் அவங்க வந்து அவங்களோட வெறுப்பை வந்து வெளிப்படுத்துகிறாங்க. புரியுதா? ஏதாவது ஒரு வழியில் அந்த மாதிரி இந்த இதில் வந்து அவங்க மரத்தை கட்டி பிடிக்கிறாங்க அப்படின்னா மரத்தை வெட்டாதீங்க அப்படின்னு அர்த்தம். புரியுதாம்மா? ஸோ எல்லோரும் ஒரு ஒரு வழியில் வந்து பண்ணுவாங்க அதை. புரியுதா?
ஏதோ ஒன்று இருந்துட்டு போகுது. ஓகே, இதெல்லாம் மற்றவங்க கேரி ஆகும், பிகாஸ் இட்ஸ் அ ஃபீலிங்ல, அப்படியே கேரி ஆகிட்டே போகும், ஏதாவது ஒரு வழியில் இருக்கும். புரியுதாம்மா? ஓகே, த ஸ்டேட் கவர்மெண்ட் எவென்ச்சுவலி அக்ரீட் தட் பீப்புள் ஷுட் பி அலோட் டு ஹாவ் அ சே இன் த ஃபீலிங் ஆஃப் ட்ரீஸ். மரத்தால் பேச முடியுமா? பேச முடியாது. ஸோ மரத்தோட உணர்ச்சிகள் வழியாக மரத்தோட வந்து உணர்ச்சியை வந்து இவங்க வெளிப்படுத்துகிறாங்க, அதனால் இவங்க சொல்கிறத ஏதாவது மரத்தெல்லாம் வெட்டக்கூடாது, இவங்க சொல்கிறதே நம்ம கேட்கணும் அப்படின்ட்டு வந்து கவர்மெண்ட் அரசாங்கம் வந்து அதுக்கப்புறம் ஒத்துக்குச்சு. ஓகே, இனிமேல் கட் பண்ண மாட்டோம் அப்படின்ட்டு. புரியுதா? அப்புறம் மெனி அதர் மூமெண்ட்ஸ் லைக் த ஆப்பிகோ மூமெண்ட் இன் கர்நாடகா. ஒரு ஒரு ஊர்லேயும் ஒரு ஒரு பேர் வைப்பாங்க அந்தந்த அந்தந்த லாங்குவேஜுக்கு ஏற்ற மாதிரி. ஓகேவா? ஆப்பிகோ மூமெண்ட் இன் கர்நாடகா அண்ட் நர்மதா பச்சாவோ அந்தோலன் இன் குஜராத் ஹாவ் சீன் பீப்புள் கம்மிங் டுகெதர் டு சேவ் த என்வரான்மெண்ட். புரியுதா? ஒரு நல்ல விஷயம் இந்த மாதிரி போராட்டம்லாம் மூமெண்ட்ன்றது ஆல்மோஸ்ட் போராட்டம் மாதிரி. ஓகே, அந்த போராட்டம் நடக்கும்போது இதை கேள்விப்பட்டவங்க, ஓ நம்ம ஊர்லேயும் காடு வெட்டுறாங்க, நம்மளும் போயிட்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பண்ணுவாங்க, பட் வேற ஒரு பேர் வச்சுப்பாங்க. புரியுதா? ஏன்னா அவங்க லாங்குவேஜில் அவங்க பேர், நம்ம லாங்குவேஜில் நம்ம பேர் வச்சுப்போம். இப்போ நம்ம வைக்கும்போது தமிழில் வைப்போம். புரியுதா? பட் அது இதில் வரல. ஸோ கர்நாடகாவில் வந்து அவங்க என்ன மொழி பேசுவாங்க? கன்னடம், அப்பிக்கோ அப்படின்னு வச்சுக்கிட்டாங்க. ஓகே, அதுக்கப்புறம் வந்து குஜராத்தில் வந்து நர்மதா பச்சாவோ, இது மீனிங் என்னன்னு அப்பாவுக்கு தெரில. சரியா? அவங்கவுங்க லோக்கல் லாங்குவேஜில் அதுக்கேற்ற மாதிரி வச்சுப்பாங்க. பட் இது எல்லாமே அப்ஜெக்டிவ் என்னது? எதுக்காக இது எல்லாம் இவங்க பண்ணுறாங்க வேறு வேறு இடத்துல கூட? சரி, எல்லாரோட அப்ஜெக்டிவ் என்ன, எல்லாரோட நோக்கம் என்ன? வெட்டக்கூடாது, அவ்வளோதான். புரிஞ்சிருச்சா? வேற வேற பேர் வேற வேற போராட்டம், பட் எல்லாரோட அப்ஜெக்டிவ் காட்டை அழிக்கக்கூடாது, மரத்தை அதிகமாக வெட்டக்கூடாது. புரியுதா? அவ்வளோதான். ஓகே, அடுத்து சாக்ரட், சாக்ரட் க்ரூஸ். ஓகேவா? சாக்ரட் க்ரூஸ். ஓகே, சாக்ரட்னா என்னது? இந்த புனிதத்துக்கு சொல்லுவாங்க அந்த வேர்டு. ஓகே, சாக்ரட். ஓகேவா? சாக்ரட் க்ரூஸ் ஆர் ஃபாரஸ்ட் ஏரியாஸ் விச் ஆர் கன்சிடர்ட் சாக்ரட் பை லோக்கல் கம்யூனிட்டி. சாக்ரட்னா புண்ணியத்தலம், புண்ணியஸ்தலம் அப்படின்வாங்க. ஓகேவா? பாதுகாக்க வேண்டிய இடம், புண்ணியஸ்தலம் அப்படின்வாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம நிறைய இடம் இருக்கு. ஓகேவா? இது பாபநாசம் அந்த குளம், அதுக்கப்புறம் வந்து நம்ம காசியில் இருக்கிறது, இதெல்லாம் புண்ணியஸ்தலம்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்ம ஸ்பாயில் பண்ணக்கூடாது, எதுவும் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி வந்து லோக்கல் பீப்புள் வந்து அந்த இடத்த வந்து ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகே, தே மே பி அசோசியேட்டட் வித் அ பர்டிகுலர் டயட்டி. ஓகே, அசோசியேட்னா என்னது? அசோசியேட்னா நம்ம ஒரு இதில் வந்துட்டு ஒட்டிக்கிறது, இல்லை கூட அந்த இதில் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு என்னென்னலாம் வந்து இது பண்ணுறோம், அசோசியேட் பண்ணுறோம். தே மே பி அசோசியேட்டட் வித் அ பர்டிகுலர் டயட்டி. டயட்டினா என்னது? டயட்டினா வந்து ஒரு 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 டயட்டினா நம்ம எதை சொல்லுவோம்னா, இது சிலைகள். இப்போ கோயிலுக்கு போகிறோம்ல, கடவுள் வந்து சிலையாக தானே நமக்கு காட்சி அளிக்கிறாரு. அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு அவங்க வந்து ஒட்டிக்கிட்டு இருப்பாங்க, இதுதான் பிலீஃப் அப்படின்ட்டு. புரியுதா? இப்போ கோயில் உள்ள நம்ம செருப்பு போட்டு போகக்கூடாது, சாமியை இப்படி கும்பிடணும். ஸோ இட்ஸ் அ டைப் ஆஃப் அசோசியேஷன். ஓகேவா? நம்ம இந்த மாதிரி இதை தான், இந்த வழியில் தான் போகணும் அப்படின்றது. புரியுதா? அதே மாதிரி தே மே பி அசோசியேட்டட் வித் அ பர்டிகுலர் டயட்டி. இந்த மாதிரி வந்து அவங்க வந்து இதை பின்பற்றுறாங்க அப்படின்னா, அது ஏதாவது ஒரு ஒரு இதோட அவங்க ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு வந்து இப்போ ஹிந்து இருக்குல்ல, ஹிந்துவிசம், அந்த மாதிரி ஏதாவது ஒரு இதில் வந்து அவங்க வந்து அதை வந்து ஒட்டிக்கிட்டு இருப்பாங்க. ஓகே, அடுத்த வில்லேஜஸ் ஆர் நாட் அலவுட் டு கட் ட்ரீஸ் ஃப்ரம் தீஸ் க்ரூஸ். புரியுதா? வில்லேஜர்ஸ் அங்கே ஈவன் வந்து அந்த வில்லேஜில் வாழ்கிறவங்க, கிராமத்தில் வாழ்கிறவங்க கிராமவாசிங்க கூட இந்த ட்ரீஸை வெட்ட விட மாட்டாங்க. ஓகே, தே கேன் பிக் அப் டெட் வுட் பிகாஸ் தே கேனாட் ஹார்ம் எனி லிவிங் பிளான்ட். புரிஞ்சிருச்சா? அவங்க என்ன பண்ணலான்னா, கீழே விழுற அந்த உடஞ்சி விழுதுல குச்சி கிளைகள் அந்த காஞ்சி போனதோ உடஞ்சி விழுந்ததை அவங்க எடுக்கலாம். புரியுதா? அதனால யாருக்கும் எந்த இதுவும் கிடையாது. புரியுதாம்மா? அதை எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அவங்க எடுத்துல? கரெக்டாக சொல்லு பார்ப்போம். ஃபயர் பண்ணுறதுக்கு, குக் பண்ணுறதுக்கு. ஓகேவா? அந்த காலத்தில் அடுப்புலாம் வந்து ஈவன் இப்போ கூட கிராமத்துலலாம், இப்போ கொல்லுப்பாட்டிலாம் இருக்காங்கல்ல, அவங்களாம் கேஸ் ஸ்டவ்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. வெளியில் இருக்கிற அடுப்பு உட்டை வச்சு தான் வந்து இது பண்ணுவாங்க, ஃபயர் பண்ணி தான் வந்து குக் பண்ணுவாங்க. அதில் இருக்கும் அந்த களிமண்லேயே கட்டியிருப்பாங்க. நீ பார்த்துருப்பேன் நினைக்கிறேன், ஊருக்கு பார்த்தே இல்லையா? வெளியில தான் சமைப்பாங்க, களிமண்லேயே கட்டியிருப்பாங்கம்மா அடுப்பு மாதிரி. அடிக்கலாம் வைக்க மாட்டாங்க, அதில் விறகு வச்சுட்டு பண்ணுவாங்க, அவ்வளோதான். ஓகே, ஸோ அதெல்லாம் இந்த மாதிரி காஞ்சி போன குச்சி அதெல்லாம் விறகுலாம் எடுத்து இது அந்த மரக்கிளை அதெல்லாம் தான் வச்சு தான் பண்ணுவாங்க. ஓகேவா? ஓகே, ஹேவிங் பீன் ப்ரிசர்வ்ட் ஃபார் மெனி இயர்ஸ் தீஸ் க்ரூவ்ஸ் ஹாவ் மெனி ரேர் ஹெர்ப்ஸ் விச் ஹாவ் டிஸப்பியர்ட் ஃப்ரம் அதர் பிளேசஸ். ஸோ இந்த இடத்துல இவங்க வந்து வெட்டக்கூடாதுன்ற சட்டத்தை கொண்டு வந்ததுனால, ரொம்ப வருஷமாக ஃபாலோ பண்ணுறதுனால, இன்னும் கூட ரேர் ஹெர்ப்ஸ் அப்படின்னா என்னது,
ரொம்ப ரேராக கிடைக்கிறது, அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது மற்ற இடத்துல, ஏன்னா மற்ற இடத்துலலாம் அழிச்சிட்டாங்க. ஸோ அங்கே இன்னும் கிடைக்கிது அந்த மூலிகை பொருள், ஹெவ் ஹெர்ப்ஸ்னால் வந்து மூலிகை பொருள்கள், ஓகே, விச் ஹாவ் டிஸப்பியர்ட்னா அது காணாமல் போகிறது, டிஸப்பியர்ட் ஃப்ரம் அதர் பிளேசஸ். ஏன் அதர் பிளேசஸில் போயிடுச்சு? ஏன்னா அங்கெல்லாம் ப்ரிசர்வ் பண்ணல, டீஃபாரஸ்டேஷன் பண்ணிட்டாங்க, ஓகேவா. இன் இந்தியா வி ஃபைண்ட் சாக்ரட் ப்ளூஸ் ஆல் ஓவர் த கண்ட்ரி, எஸ்பெஷலி இன் ஹிமாச்சல் பிரதேஷ், ஓகே. இந்த மாதிரி இடம் நிறைய வந்து வச்சுருக்காங்க, ஓகேவா, நிறைய இடம், ஓகே. ஒரே நிமிஷம் இருமா, அந்த க்ரூஸ்க்கு வந்து தமிழில் என்னன்னு பார்க்குறேன். ஆ, தோப்பு, ஓகேவா, தோப்புகள், ஓகே. தோப்புனா என்னது, ரொம்ப பெரிய ஃபாரஸ்ட் மாதிரி இருக்காது, ரொம்ப கம்மியாகவும் இருக்காது, கொஞ்சம் கொஞ்சம் மீடியம் சைஸில் இருக்கும், அதெல்லாம் தோப்புன்னு சொல்லுவாங்க, சரியா, ஓகே. சாக்ரட் ப்ளூஸ் ஆல் ஓவர் த கண்ட்ரி எஸ்பெஷலி இன் எங்கே, ஹிமாச்சல் பிரதேஷ், ஜார்க்கண்ட், மகாராஷ்டிரா, கேரளா அண்ட் மேகாலயா. பார், தமிழ்நாடு இல்லை, தமிழ்நாட்டிலலாம் அடிச்சு காலி பண்ணிட்டானுங்க. கேரளாலாம் அவ்வளோ சீக்கிரம் பண்ண விட மாட்டாங்க, மரத்தெல்லாம் கட் பண்ண விட மாட்டாங்க, அதனால தான் அங்கே ரொம்ப பச்சை பசேல்னு இருக்கும், சூப்பராக இருக்கும் ஊர். நம்ம அடுத்து கேரளா டூர் போகலாம், சரியா, எல்லாம் சரியானோன்னு. மேகாலயா, ஓகே. இதில் பாரு, அவங்க கொடுத்துருக்கிறதுல வந்து எல்லாமே நார்த் இந்தியா தான், கேரளா மட்டும்தான் சவுத் இந்தியா, ஓகே. அப்புறம் ஆமாம், பீப்பால் துல்சி, ருத்ராட்சா, பேல், அசோக், பேனியன் அண்ட் கடாம் ஆர் சம் பிளான்ஸ் தட் ஹாவ் பீன் கன்சிடர்ட் சாக்ரட் ஃபார் அ லாங் டைம். புரியுதா? இந்த மரம் படிக்கணுமா? ருத்ராட்சா தெரியுமே, ருத்ராட்சம் போடுறோம்ல, அதான் ருத்ராட்சா. ருத்ராட்சம் போட்டிருக்கலம்மா நீ, அப்புறம் எதுலேருந்து வரும் அது? நான் கடலில் இருந்தால் கிடைக்கும், பிளான்ட்லேருந்து சீடு தான் அது, சீடுமா அது, ஓகே. பீப்பல் துளசி, ருத்ராட்சா, பேல், அசோக், பேன் என்னது ஆலமரம் அண்ட் கடாம், கடாம் தெரில எனக்கு, ஆர் சம் பிளான்ட் தட் ஹாவ் பீன் கன்சிடர்ட் சாக்ரட் ஃபார் அ லாங் டைம். ஆலமரத்தெல்லாம் சாமி மாதிரி கும்பிடுவாங்க, அரச மரம் ஆலமரத்தெல்லாம், புரியுதா? அடுத்து த ரோல் ஆஃப் த கவர்மெண்ட். ஸோ இந்த இதில் நம்ம அரசாங்கத்தோட பங்கும் இருக்குது. ஏன் கையை சொரிஞ்சிட்டே இருக்க? அரசாங்கத்தோட பங்கும் இருக்கு, சரியா. வேரியஸ் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் ஹாவ் ரெக்கக்னைஸ் த ரோல் ஆஃப் த ட்ரைபல்ஸ் இன் ப்ரொடெக்டிங் த ஃபாரஸ்ட், ஓகே. நிறைய அரசாங்கம் வந்து ஆல்ரெடி உணர்ந்துட்டாங்க, நம்ம வந்து காடெல்லாம் வந்து அழிக்கக்கூடாது, பாதுகாக்கணும் அப்படின்ட்டு, ஓகே. த்ரூ ஜாயிண்ட் ஃபாரஸ்ட் மேனேஜ்மெண்ட் த ட்ரைபல் ஆர் ஆதிவாசி டேக் கேர் ஆஃப் த ஃபாரஸ்ட் அண்ட் இன் டேர்ன் ஹார்வெஸ்ட் சம் ஃபாரஸ்ட் ரிசோர்ஸஸ் ஃபார் தர் லைவ்லிஹுட். புரியுதா? ஓகே, த்ரூ ஜாயிண்ட் ஃபாரஸ்ட் மேனேஜ்மெண்ட், எல்லாரும் சேர்ந்து, ஓகேவா, எல்லாரும் சேர்ந்து ஒரு மேனேஜ்மெண்ட் ஃபார்ம் பண்ணி, ஓகேவா, ட்ரைபல் ஆர் ஆதிவாசிஸ் டேக் கேர் ஆஃப் த ஃபாரஸ்ட், ஓகே. அவங்க வந்து ஃபாரஸ்ட்டை வந்து பாதுகாத்துக்கிறாங்க அண்ட் இன் டேர்ன் அதுக்காக என்ன ஆகுது, அந்த வந்து அந்த ஃபாரஸ்ட்லேயே வந்துட்டு இருக்கிற ரிசோர்ஸ் யூஸ் பண்ணி அவங்க விவசாயம் அந்த மாதிரிலாம் பண்ணிக்கிறாங்க, ஹார்வெஸ்டிங், ஓகேவா. அந்த ஃபாரஸ்ட்டில் கிடைக்கிறதெல்லாம் வந்து அவங்களே எடுத்துக்கிறாங்க அவங்க வாழ்வாதாரத்துக்கு, புரியுதா? சும்மா ஃபாரஸ்ட்டை ப்ரொடெக்ட் மட்டும் பண்ணால் அப்புறம் அவங்களுக்கு வந்து காசு வேணும்ல, ஸோ அவங்களுக்கு ரிட்டர்ன் என்ன பண்ணுறாங்கன்னா கவர்மெண்ட் வந்து அந்த ஃபாரஸ்ட்டில் என்னென்னலாம் கிடைக்குதோ அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்கன்னு சொல்கிறாங்க, புரியுதா? அடுத்து த கவர்மெண்ட் ஹாஸ் கிரியேட்டட் ரிசர்வ்டு ஃபாரஸ்ட். நம்ம போனோம் தெரியுமா கொடைக்கானல்லாம், கொடைக்கானல் அப்புறம் அங்கெல்லாம் பார்த்தோன்னா வந்து ஈவன் வந்து அதுக்கு முன்னாடி வந்து சத்தியமங்கலம்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் ரிசர்வ்டு ஃபாரஸ்ட். ரிசர்வ்டு அப்படின்ற வார்த்தை என்னென்னா பாதுகாத்து வைக்கிறது. இப்போ நம்ம ஹோட்டலுக்கெலாம் போனோம்னா ரிசர்வ்டு சீட் அப்படின்னு போட்டிருப்பாங்களா, அங்கே உட்காரக்கூடாது, யாரோ ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க, ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க லேட் அப்படின்னா என்னது, ரிசர்வ் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி அதுக்குன்ட்டு. அந்த மாதிரி இந்த ஃபாரஸ்டெல்லாம் யாரும் எந்த பிஸ்னஸ் பர்பஸுக்கும் எதுக்குமே கட் பண்ணக்கூடாது, உள்ளே போகக்கூடாது. உள்ளே போகக்கூடாது மீன்ஸ் வேறு எதுவும் பண்ணக்கூடாது, அதெல்லாம் என்னது, அதுக்கு பேர் ரிசர்வ்டு ஃபாரஸ்ட், ஓகேவா. எங்க வாங்கினது சொல்றேன், நிலம்லாம் அங்க வாங்க முடியாது, ரிசர்வ்டு ஃபாரஸ்ட்லாம் வாங்க முடியாது. ரிசர்வ்டு ஏரியாவா, சரி, ஓகே. அண்ட் சாங்சுரி, சாங்சுரிஸ்னா என்னது, சரணாலயங்கள், ஓகே. சரணாலயம்னா என்னது, அதுவும் காடு மாதிரியே தான், பட் வாட்டர் இதெல்லாம் நிறைய இருக்கும், ஓகே. சதுப்பு நிலம்னா நிறைய இருக்கும், அங்கே பேர்ட்ஸ்லாம் நிறைய வரும், வேறு கண்ட்ரிலேருந்து வரும், இல்லை பேர்ட்ஸ் வந்து அதை நம்பி தான் இருக்கும், சரணாலயம்னு சொல்லுவாங்க, புரியுதா? பேர்ட்ஸ் வந்து ஒரு சீசன்லேயும் ஒரு கண்ட்ரிலேருந்து மைக்ரேட் ஆகும்ல, அப்போல்லாம் அங்கே தான் வரும், சரியா. வேர் கட்டிங் ட்ரீஸ் இஸ் நாட் பெர்மிட்டட். சரணாலயம்லாம் நிறைய இருக்குது நம்ம ஊர்லேயே இருக்குது, அந்த சின்ன சரணாலயம் வந்து நிறைய இடத்துல இருக்குது, ஓகேவா.
ஸோ ரிசர்வ்டு ஃபாரஸ்ட்டு சேஞ்சுரிஸு இதெல்லாம் வந்து ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க, யாரும் அங்கெல்லாம் போய் கட் பண்ணக்கூடாது. 18 பயோஸ்பியர் ஓகே ரிசர்வ்ஸ். ஓகே பயோஸ்பியர்னால் ஒன்றும் கிடையாது ஓகேவா, நம்ம இதில் உள்ளது தான். இது தமிழில் என்னன்னு பார்க்குறேன், பயோஸ்பியர் நான் இதில் படிக்காதனால எனக்கு தெரில. உயிர் கோளம் ஓகே, ஒன்றும் இல்லைம்மா அந்த எர்த்து தான் ஓகேவா, ஆ எர்த்தில் தான் ஓகே. ரிசர்வ்ஸ் விச் ஆர் லார்ஜர் தென் சேஞ்சுரி, சேஞ்சுரிஸ்ன்றது அவ்வளோ பெருசு இருக்காது, காடு அளவுக்கு இருக்காது ஓகேவா, சரணாலயம்லாம் சின்னதாக இருக்கும். ஹாவ் ஆல்சோ பீன் கிரியேட்டட் ஓகேவா, அதெல்லாம் பாதுகாத்ததுன்னு இல்லாமல் புதுசாக இவங்களே வந்து ஃபாரஸ்டெல்லாம் உருவாக்கியிருக்காங்க, புரியுதா? ஆ மரம் நிறைய நட்டு 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 அந்த மாதிரி, புரியுதாம்மா, ஃபாரஸ்ட் வந்து உருவாக்கியிருக்காங்க. ஓகே நீல்கிரிஸ், நீல்கிரி என்னது எங்கே இருக்கு? நம்ம ஊரில் தான் இருக்குது, ஊட்டி இருக்குல்ல, நீலகிரி மாவட்டம் தான் சரியா. நீல்கிரிஸ், நந்தா தேவி, மானாஸ், சுந்தர் பேன்ஸ் ஓகே, பச்மாரி, பன்னா அண்ட் கட்ச் ஆர் இம்பார்ட்டன்ட் பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் இன் இந்தியா ஓகேவா. இங்கெல்லாம் வந்து மரத்தெல்லாம் வெட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த ஜோன் பிரிச்சிருப்பாங்க, அங்கே எதுவுமே பண்ண விட மாட்டாங்க. ஆமாம் அது எல்லாம் மற்ற சுந்தர் பேன்ஸ் வந்து தெரியும், சுந்தர் பேன்ஸ் ஆமாம் அதுவும் நார்த்தில் தான் இருக்குது ஓகேவா. ஓகே அடுத்தது பாருங்க, ஆன் அ மேப் ஆஃப் இந்தியா லொக்கேட் த பயோஸ்பியர் ரிசர்வ் மென்ஷன்ட் ஆன் பேஜ் 36. எதுமா ஆஹா, நீ அவங்க என்ன சொல்றாங்கன்னா மேப் வாங்கி பண்ண சொல்றாங்க. பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் போட்டனா காமிக்கும், இதோ இருக்கு பாரு இந்தியா மேப் ஓகே. அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்தியா மேப் வாங்கி இந்த மாதிரி 18 பயோஸ்பியரை வந்து நீங்க மார்க் பண்ணுங்கன்னு சொல்றாங்க, புரியுதா? இதோ இருக்கா, ஃபார் எக்ஸாம்பிள் இருங்க சேவ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணுவோம். இதோ இருக்கா, இதுதான் இதோ இதில் வருது பார், நீல்கிரிஸ் கல்ஃப் ஆஃப் மன்னார் அகஸ்திய மலை கிரேட் நிக்கோபார் இது எல்லாத்தையும் மார்க் பண்ண சொல்கிறாங்க மேப் வாங்கி ஓகே. இல்லைம்மா பார்த்து தான் பண்ணணும், எப்படி தெரியுமாண்ணா இதை பார்த்து தான் பண்ணணும், படித்து தான் பண்ணணும், அதுக்கு தான் பண்ண சொல்லியிருக்காங்க, ஆக்டிவிட்டி தானே அது. ஓகே அடுத்தது பாருங்க, வி மஸ்ட் லேர்ன் டு வேல்யூ ட்ரீஸ் அண்ட் பிளான்ஸ் ஓகேவா, நம்ம வந்து கற்றுக்கணும் வேல்யூ பண்ணணும், எதையும் வெட்டக்கூடாது, செடி அதிகமாக வளர்க்கணும் ஓகே, ஃபாரஸ்ட் அதிகமாக வைக்கணும், சி ஃபாரஸ்ட் மீன்ஸ் ஃபாரஸ்ட் அதிகமாக கிரியேட் பண்ணணும், புரியுதாம்மா? ஓகே பீப்புள் இன் சிட்டிஸ் ஆல்சோ பிளான் ட்ரீஸ் டியூரிங் வேன் மகோஸ்தவா, வேன் மகோஸ்தவா எ டே டெடிக்கேட்டட் டு பிளான்டிங் ட்ரீஸ் அப்படின்னு ஒரு இது கொண்டாடுறாங்கம்மா, அதை அண்டர்லைன் பண்ணிக்கோ, வேன் மகோஸ்தவா, மகோட்சவா நார்த் இந்தியன் லாங்குவேஜ் இது, மேபி அங்கே பண்ணுவானுங்க. மரம் நடுவிழா, மரம் நடு நாள் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வரும், அதுக்கு பேர் அவங்க வச்சுருக்காங்க. நம்ம யூஸ்வலாக மரம் நடுவிழா அந்த மாதிரி தான் சொல்லுவோம் ஓகே, மரம் நடுவிழா அப்படின்வாங்க யூஸ்வலாக வைப்பாங்க. ஓகே ஆன் ஆர் பார்ட் வி மஸ்ட் ரெடியூஸ் த அமௌண்ட் ஆஃப் பேப்பர் வி யூஸ், ஆல்ரெடி பேசினோம்ல அதுதான். ஸோ நம்மளால் என்ன பண்ண முடியும், போய் நம்ம மரத்தை வெட்டாதீங்களா நம்மளால் கட்டி பிடிக்க முடியாது, ஏன்னா நம்ம சிட்டியில் இருக்கோம். ஸோ நம்மளால் என்ன பண்ண முடியாது, இன்டெரக்டாக பேப்பர்லாம் கம்மியாக யூஸ் பண்ணணும். அதுக்கு தான் நோட்டில் நான் என்ன சொல்லுவேன், அப்பா இந்த ஒரு சைடு எழுதிட்டு ஒரு சைடு எழுத மாட்டேன், இங்கே கொஞ்சம் எழுதுவோம் அங்கே எழுத மாட்டேன், அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுமா, ஃபுல்லாக எழுதணும் எதுக்கு சொல்லுவேன். ரெண்டு விஷயம், ஒன்று அதை நம்ம காசு வாங்கி காசு கொடுத்து வாங்குறது ஃபுல்லாக யூஸ் பண்ணணும் ஒரு ரீசன், ரெண்டாவது ரீசன் இதுக்காக தான் பேப்பர்லாம் அன்னெசரியாக நம்ம யூஸ் பண்ணி வேஸ்ட் பண்ணக்கூடாது சரியா. இந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணாலே அங்கே மரத்தை கட்டுறதுக்கு கட் பண்ணுறது கண்ட்ரோல் ஆகும், புரியுதாம்மா? எல்லா பேப்பரும் ரீசைக்கிள் பண்ண முடியாது, யூ கேன் ரீசைக்கிள் ஓன்லி அப் டு 6 or 7 டைம்ஸ், அதுக்கு மேலே ரீசைக்கிள் பண்ண முடியாது, புரியுதா? அதுக்கு மேலே ரொம்ப அது அதோட மெட்டீரியல் ரொம்ப பேட் ஆகிடும், அதுக்கப்புறம் ரீசைக்கிள் பண்ண முடியாது, புரிஞ்சுதா? எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. ஓகே அடுத்து 17 ட்ரீஸ் ஆர் கட் டு மேக் 1 ton ஆஃப் பேப்பர், புரியுதா? 1 ton 1000 kg, 1000 kg ஆஃப் பேப்பர் பண்ணுறதுக்கு 17 பெரிய மரத்தை கட் பண்ணணும், புரியுதா? அப்போனா பார்த்துக்கோ நம்ம யூஸ் பண்ணுற பேப்பர்லாம் எவ்வளோ வரும்ன்ட்டு ஓகே. இது வந்து சம் 100 gram அந்த ரேஞ்சுக்கு தான் இருக்கும், ஒரு 200 gram வச்சுக்கோ இது ஓகேவா, 200 gram அப்போது 5 books வந்து 1 kg, அப்போ 1000 books எத்தனை கேஜி, எத்தனை எத்தனை புக்ஸு, இந்த மாதிரி வந்து கிட்டத்தட்ட வந்து 5000 books ஓகே,
5000 புக்ஸ் பண்ணுறதுக்கு அவங்க 17 ஃபுல் ட்ரீ கட் பண்ணணும். புரியுதா? ஆமாம்மா, பெரிய ட்ரீஸ் தான். இப்போ குட்டி குட்டி ட்ரீலாம் எப்படி எப்படி எடுப்பாங்க? ட்ரங்க் நல்லா பெருசாக இருக்கணும், அதில் தான் பேப்பர் பண்ணுவாங்க. நல்லா பெருசாக இருக்கும், நான் காமிக்கிறேன் எப்படி பேப்பர் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அடுத்து. ஓகே, அதுக்கு தான் அந்த அனிமல் பிளானட் அதெல்லாம் டிஸ்கவரிலாம் பாருங்கன்றேன். அதில் வந்து ஹவு டு தே டூ இட், ஹவு டு தே மேக் இட், அந்த மாதிரி காமிப்பாங்க ஃபேக்ட்ரியில் எப்படி பண்ணுறாங்கன்ட்டுலாம் சிம்பிளாக. சரியா? அடுத்து, தேர் ஃபோர் வேஸ்டேஜ் ஆஃப் பேப்பர் ஹேஸ் அ டெரிபிள் எஃபெக்ட் ஆன் த என்வரான்மெண்ட். புரியுதா? டெரிபிள்னா ரொம்ப மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும். ஏன்னா நம்ம இங்கே அதிகமாக வேஸ்ட் பண்ணால் அங்கே ட்ரீ அதிகமாக கட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஏன்னா இட்ஸ் பிஸ்னஸ், அவனுக்கு அது பிஸ்னஸ்ஸு, நம்ம காசு கொடுத்து தானே வாங்குறோம். அவன் ட்ரீயை கட் பண்ணி கட் பண்ணி சப்ளை பண்ணிட்டு அவன் லாபம் பார்த்துட்டே இருப்பான், அவன் கவலைப்பட மாட்டான். புரியுதா? காசு இருக்குல்ல அவனுக்கு, எல்லாத்தையும் பார்க்கணும், அவன் காசுக்காக எது வேணாலும் பண்ணுவான். புரியுதா? புரியுதாம்மா? மழை இல்லை தண்ணி இல்லைன்றது வந்து இட்ஸ் அ சோஷியல் இம்பாக்ட், எல்லாருக்கும் தான் அது. ஆனால் காசு வந்து கிடைக்கிறது எல்லாருக்கும் கிடையாதுல்ல, அவனுக்கு காசு நிறைய வச்சுருப்பான், அவனுக்கு தேவையானதெல்லாம் அவன் வாங்கிப்பான். புரியுதா? ஸோ இட்ஸ் அ சோஷியல் இம்பாக்ட். ஆனால் இதில் வர்றது வந்து நம்ம இண்டிவிஜுவல் இது பண்ணுறதுனால வர இம்பாக்ட். ஓகே, அடுத்து, சைனா ஹேஸ் ஸ்டார்டட் மேக்கிங் பேப்பர் அவுட் ஆஃப் ட்ரீ ஃப்ரீ பல்ப். பார்த்தியா சொன்னல, அவங்க ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பார், சைனாவில் மரத்துலேருந்து எடுக்காமல் அவங்க எது எது யூஸ் பண்ணி எடுக்கிறாங்க பாரு. யூஸிங் பேடி. பேடினா என்னது? பேடினா நெல், நம்ம அரிசி சாப்பிட்றோம்ல அந்த செடி அது. அப்புறம் வீட்டை, கோதுமை அண்ட் சுகர் கேன். புரியுதா? அவங்க ஆல்ரெடி ஆல்டர்னேட்டிவ் போயிட்டாங்க. இதெல்லாம் வந்து விவசாயம் பண்ணுற பயிர்கள், விவசாய பயிர்கள். இது நம்ம வளர்க்குறதே வெட்டுறதுக்கு தான். புரியுதா? சாப்பாட்டுக்காக தான் வளர்க்குறோம். அது வளர்த்து அதுக்கப்புறம் அதுலேருந்து அந்த சக்கரெலாம் எடுக்கிறாங்கள, நெல் போக அந்த சக்கை இருக்குது, அதுலேருந்து அவங்க பேப்பர்லாம் பண்ணுறாங்க. புரியுதா? ஹேலேருந்து வைக்கோல்னு வாங்கலை அதுலேருந்து. புரியுதாம்மா? திஸ் இஸ் ஆல்டர்னேட்டிவ். டெக்னாலஜி வேணும் அதுக்கு, அதுக்கான மிஷின் வேணும், அவ்வளோ ப்ரொடியூஸ் நம்ம பண்ணணும். புரியுதா? நிறைய விஷயம் இருக்குது, திடீர்லாம் பண்ணுற முடியாது. ஒருத்தங்க ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சாங்கன்னா எல்லாத்தையும் சொல்ல மாட்டாங்க, அவங்க அந்த டெக்னாலஜி ஹோல்ட் பண்ணுவாங்க. அவங்கள்ட்டருந்து நீ வந்து டெக்னாலஜி எனக்கு சொல்லுங்கள், நானும் பண்ணுறேன் அப்படின்னா காசு கேட்பாங்க. ஆ, டெக்னாலஜி வேற, புக்கில் போட்டது வேற. இதுல இருந்து எடுப்பாங்கன்னு தான் சொன்னாங்க, ஆனால் அதை எப்படி எடுக்கணும் எப்படி பண்ணணும்ன்றது தெரியாதுல்ல. புரியுதாம்மா? காசு கேட்பாங்க டெக்னாலஜிமா, ஹோல்ட் பண்ணுவாங்க. அதுக்கு பேர் தான் பேட்டன்ட். ஒரு விஷயம் ஒருத்தங்க கண்டுபிடிக்கிறாங்கன்னா சும்மா கண்டுபிடிக்க மாட்டாங்க, அவங்க அதுக்காக செலவு பண்ணியிருப்பாங்க நிறைய. திடீர்னு போயிட்டு எடுத்து திடீர்னு எதுலாம் மிஷினில் விட்டா பேப்பர் வந்துடுமா? அதுக்கு அவங்க எவ்வளோ வருஷம் கண்டுபிடிக்கிறதுக்கு லேப்ல உட்காந்து எல்லாத்தையும் செக் பண்ணுவாங்க. பார்க்க முடியாதுமா, அவங்க சொன்னாதானே நமக்கு தெரியும். இப்போ தெரியுதா ஏன் எங்கள் கம்பெனி உள்ளெல்லாம் விட மாட்டுறாங்கன்னு? கேமராலாம் எடுத்துகிட்டு போகக்கூடாது, கேமராவில் வந்து இது பண்ணணும் மைக்ரானில் சொன்னாங்கன்ட்டு. இது மாதிரி தான் கம்பெனியில் அவங்க கண்டுபிடிச்ச விஷயத்த வெளியில் யாரும் காப்பி பண்ணுறக்கூடாது. அப்புறம் வெளியில் காப்பி பண்ணி அவங்க பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இவங்களுக்கு பிஸ்னஸ் போயிடும். புரியுதா? எல்லாரும் அவங்கள்ட்ட போய் வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. புரியுதா? எனக்கு தெரியும்னா ஃபுல்லாக தெரியாது, நான் இருந்தது என் செக்ஷன் அப்படி தான் தெரியும். நீ சொல்கிறது கரெக்டு, அந்த மாதிரி தெரிஞ்சவங்க வெளியில் போயிட்டு வேற ஒரு கம்பெனியில் சேர்ந்து இதே மாதிரியும் டூப்ளிகேட் பண்ணிடுவாங்க. கரெக்டு நீ சொல்கிறது, அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஆக்சுவலாக இட்ஸ் நாட் அ ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ். நிறைய பேர் பண்ணுவாங்க, காசுக்கு பண்ணுவாங்க, காசு நிறைய கொடுக்குறாங்க. சரிண்ணா, சமத்து குட்டிடான் நீ. ஓகே, அடுத்து. ஓகே, எது எதில் எடுக்கிறாங்க பாரு, பேடி, வீட் அண்ட் சுகர் கேன். ஓகேவா? அடுத்து, இந்தியா இஸ் ஆல்சோ, இதை வந்துருச்சு பாரு, நீ கேட்ட கேள்வி, இந்தியா இஸ் ஆல்சோ ட்ரைங் டு யூஸ் திஸ் டெக்னாலஜி. ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க, இன்னும் மேபி ப்ரொடக்ஷனில் வரல போல இருக்கு. இன்ஸ்டெட் ஆஃப் யூஸிங் ஃபயர் வுட், வில்லேஜஸ் ஆர் பீயிங் என்கரேஜ் டு யூஸ் கோபார் கேஸ் மேட் அவுட் ஆஃப் டங். டங்குனா என்னது? சாணி. வுட்டெல்லாம் போட்டு எரிக்காமல் அந்த சாணியை வேற இது இருக்கலாமா, வெரைட்டி, அது அதுலேருந்து வந்து அந்த கேஸ் ஒன்று எடுப்பாங்க, கோபார் கேஸ்ன்னுவாங்க, அதை வச்சு நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள், அதிகமாக வுட்டு யூஸ் பண்ண. ஆனால் ஆக்சுவலாக அவங்க கன்சியூம் பண்ணுற வுட்டு வந்து ரொம்ப கம்மிம்மா, இதை ஏன் போட்டிருக்கான்னு தெரில. பேப்பர் பண்ணுறதுக்கும் வந்து இந்த வீட்டில் சமையலுக்கு யூஸ் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இல்லை. அவங்க ஃபயர் வுட் யூஸ் பண்ணுறது எவ்வளோ யூஸ் பண்ண போகிறாங்க இல்லைம்மா? நம்ம இல்லைம்மா, வில்லேஜ் அங்கே போட்டிருக்காங்க பார், வில்லேஜர்ஸ். நம்ம எங்கம்மா யூஸ் பண்ண போகிறோம்? அதுதான் ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ணுவாங்க, அதையே இப்படி பண்ணியிருக்கான்னு தெரில. ம்,
ஓகே தீஸ் ப்ராக்டிசஸ் வில் ஹெல்ப் டு ப்ரொடெக்ட் ஆர் ஃபாரஸ்ட் ஃப்ரம் ஃபியூச்சர் ஜென்ரேஷன். எதுக்கு நம்ம ஃபாரஸ்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறோம்? நமக்கு இல்லாமல் நமக்கு அடுத்து வர தலைமுறைகளுக்கும். இப்போ நான் ஃபாரஸ்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணால் அதுக்கு உனக்கு யூஸ் ஆகும், நீ பண்ணால் உன்னோட குழந்தைங்களுக்கு யூஸ் ஆகும். புரியுதாம்மா? இது ஒரு தலைமுறையோடு நின்றாது, ஃபார் சென்ச்சுரிஸ் இட் வில் கேரி. புரியுதா? ஸோ அதுக்காக தான் வந்து நம்ம வந்து நிலத்துலேருந்து எல்லாத்தையும் எடுத்துடக்கூடாது, ஆயில் எல்லா ரிசோர்ஸஸையும் நமக்கு இன்றைக்கி தேவைன்னு நம்ம எல்லாத்தையும் யூஸ் பண்ணிட்டா நமக்கு அடுத்து வரவங்களுக்கெல்லாம் வந்து இல்லாமல் போயிடும். புரியுதா? அவங்க நினச்சாலும் எடுக்க முடியாது. நான் இப்போது பாட்டி இருக்கும்போது பார்த்தோன்னா கிரவுண்ட் வாட்டர் வந்து ரொம்ப கம்மியான ஆழத்துலேயே கிடச்சிது, ஒரு 10 அடி 15 அடியிலே கிடச்சிது கிரவுண்ட் வாட்டர். அதுக்கப்புறம் எல்லாரும் என்ன பண்ணாங்க, நிறைய போட்டு போட்டு மோட்டர் போட்டு ஃபேக்ட்ரிஸ்லாம் நிறைய வந்து, நம்ம கொக்கோ கோலாலாம் குடிக்கிறது தெரியுமா, ஒரு இதில் பாட்டிலில் அந்த ஒரு பாட்டில் கொக்கோ கோலா வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு 7 liters ஆஃப் வாட்டர் வந்து வேஸ்ட் ஆகும். 7 liters சரி ஓகே, நம்ம இது இருக்குல்ல தண்ணி கேன் இருக்குல்ல, தட் இஸ் 20 liters. ஸோ அப்ராக்சிமேட்லி அந்த ஒரு தண்ணி லிட்டர் கேன் இருக்குல்ல, அது வந்து 3 bottles கொக்கோ கோலா பண்ணுறதுக்கு, குட்டி பாட்டில் கொக்கோ கோலா பண்ணுறதுக்கு யூஸ் வேஸ்ட் ஆகும் தண்ணி, வாஷ் பண்ணுறதுக்கு அதுக்கெல்லாம். நம்ம குடிச்சிட்டு போடுறோம்ல பாட்டில், அது போயிட்டு அதை வாஷ் பண்ணுவாங்க 4-5 times, அதுக்கு அவ்வளோ தண்ணி தேவைப்படும். ப்ளஸ் அப்புறம் அதை ஃபில் பண்ணுறதுக்கும். புரியுதாம்மா? ஸோ அதுக்கெல்லாம் தண்ணி எங்கேருந்து வரும்? கிரவுண்ட் வாட்டரில் பெரிய பெரிய பம்பை போட்டு உரிவாங்க, கிரவுண்ட் வாட்டர்லேருந்து எடுத்து 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 இந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி யூஸ் பண்ணி இப்போ என்னாச்சு, பாட்டி காலத்துலலாம் கொஞ்சம் 10 அடி 15 அடியில் இருந்தது, இப்போ அப்பா பீரியடில் அது 100 அடிக்கு போயிடுச்சு கீழே. அதனால தான் இங்கே சம்மர்லலாம் தண்ணி வர மாட்டதில்ல, நீங்கள் மோட்டர் போட்டா, ஏன்னா தண்ணி அவ்வளோ கீழே போயிடுச்சு, கீழே இருக்கு. இப்போ உங்கள் ஜென்ரேஷனில் நீ இன்னொரு 15-20 years கழிச்சு அப்பா வயசில் நீ வரும்போது இன்னும் கீழே போயிடும். புரியுதா? பூமி கீழே தான் சொல்கிறேன். ஸோ இதெல்லாம் வந்து ரிசோர்ஸஸ், ஓகே, வி ஹாவ் டு ப்ரொடெக்ட் இட், ஓகேவா, ப்ரிசர்வ் பண்ணணும், ஏன்னா நமக்கு அடுத்து வர ஜென்ரேஷன் வந்து அதனால அஃபெக்ட் ஆவாங்க. புரியுதாம்மா? ஓகே, அடுத்து வேல்யூ அண்ட் லைஃப் ஸ்கில்ஸ், ஓகேவா. வி ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ட்ரீஸ் அண்ட் பிளான்ஸ் லைக் ட்ரைபல்ஸ் ஹாவ். அவங்களுக்கு எப்படி யூஸ் ஆகுதோ அதே மாதிரி நம்மளும் வந்து அதோட பயன், அதோட இம்பார்ட்டன்ட், ஓகேவா, அதோட முக்கியத்துவத்தை நம்மளும் தெரிஞ்சுக்கணும். வை டு ட்ரைபல்ஸ் ட்ரை டு ப்ரொடெக்ட் ஃபாரஸ்ட்? ஏ ஓகே, பிகாஸ் யா தே ஆர் டிபெண்டிங் ஆன் ஃபாரஸ்ட், ஃபாரஸ்ட், ஓகேவா. ஓகே, ஃபாரஸ்ட் இஸ் தேர் ஹோம் ஒன்று. அப்புறம் ஃபாரஸ்டில் கிடைக்கிற ப்ராடக்ட்ஸை வச்சு தான் வந்து அவங்க வந்து சர்வைவ் ஆகிறாங்க, சர்வைவ், தே சர்வைவ் பேஸ்ட் ஆன் த ஃபாரஸ்ட் ப்ராடக்ட், ஓகேவா. அதுலேருந்து கிடைக்கிற ஃபுட்டு, வுட்டு, ஓகே, ஃப்ரூட்ஸு, ஓகேவா, அதெல்லாம் விற்று தான் வந்து அவங்க வந்து காசு வாங்கி அவங்க வந்து வாழ்க்கையை நடத்துகிறாங்க. புரியுதா? அவங்க ஆஃபீஸ்க்கெலாம் போல வேறு எதுவும் பண்ணலை. ஓகே, கீவேர்ட்ஸ் படிங்க. அப்படியே மண் சரிஞ்சு போகிறது எதனால போகும், காற்றுல போகும், இல்லை தண்ணி மழை நிறைய பெஞ்சாலும் சரிச்சிக்கிட்டு போயிடும். மெயினானது என்ன விட்டாங்க? அதுக்கு தான் எக்ஸட்ரான்னு போட்டிருக்காங்க, எக்ஸட்ரா மீன்ஸ் அன் சோ ஆன். சரி, அடுத்தது படிங்க. ஓகே, டீஃபாரஸ்டேஷன் என்னது, லார்ஜ் ஸ்கேல் கட்டிங் டவுன் ஆஃப் ட்ரீஸ், லார்ஜ் ஸ்கேல்ன்றது கீவேர்டு, ரொம்ப பெருசாக பண்ணணும், ஓகேவா. கான்ட்ராக்டர் ஆல்ரெடி சொல்லிட்டேன், ஓகேவா, எ பர்சன் ஹூ அக்ரீஸ் டு ப்ரொவைட் மெட்டீரியல் ஆர் லேபரர்ஸ் டு டூ அ ஜாப். புரிஞ்சிருச்சா? அக்ரீன்றது என்னது, அதுதான் அக்ரிமெண்ட்டு, ஓகேவா. டு ப்ரொவைட், ஏதாவது மெட்டீரியல் நான் கொடுக்குறேன், நான் இந்த வேலையை ஆளுங்களை வச்சு உங்களுக்கு பண்ணி கொடுக்குறேன்றாங்கல்ல, அவங்க தான் கான்ட்ராக்டர். யார் ஓனரோ அவங்கள்ட்ட இருந்து காசு வாங்கிட்டு அவங்க பண்ணுவாங்க. சம்மரி படிங்க. Forests are important because they fuel
livelihood. Livelihood na vaazhvaadharam. Sanctuaries. Saranalayangal. Sanctuaries to protect trees and plants. Okay. எல்லாம் இதெல்லாம் summary. அடுத்த பேஜ் போங்க. ஆன்சர் பண்ணுங்க எனக்கு கடகடன்னு. ஒண்ணுக்கு என்ன வரும்? Choose the match the rose. கடகடன்னு பண்ணுமா? ஆதிவாசிஸ் ட்ரைபல்ஸ் ஒன்னுக்கு டி ஒன்னுக்கு பக்கத்துல டி போட்டுக்கோ அவ்வளோதான். ஆ சிப்கோ சிப்கோ மூமெண்ட் ம் என்னது ரெண்டு இது இருக்கு பாரு மூமெண்ட் பிஷ்னாய் சிப்கோ பிஷ்னாய் வந்து யார் பண்ணது யார் அந்த பிஷ்னா இது அப்பா பார்க்குறேன் பிஷ்னாயின்றது வந்து ஒரு ஒரு பொம்பளை தானே ஃபஸ்ட்டு போய் கட்டி பிடிச்சா பேஜ் நம்பர் 35ல இருக்கு பாரு பாரு கீழே பிஷ்னாய் அதில் படி படிமா அந்த உமன் பேர் என்னன்னு பாரு ஆமாம் ஆமான்ற பாரு அம்ருதா தேவி அம்ருதா அம்ருதா தேவி தேர்டுக்கு வந்து ஏ அப்ப செகண்டுக்கு என்ன வரும் கௌரா தேவி சிப்கோ சிப்கோல வந்து கௌரா தேவி அடுத்து சாக்ரட் க்ரூஸ் தோப்புகள் என்னது ரேர் ஹர்ப்ஸ் கரெக்ட் அதுல தான் ரேர் ஹர்ப்ஸ் எல்லாம் கிடைச்சது வெரி குட் சான்ச்சுவரி ஓகே அதெல்லாம் கவர்மெண்ட் இது பண்றது ப்ரொடெக்ட் பண்றது ரிசர்வ்டு ஃபாரஸ்ட் சான்ச்சுரி அதெல்லாம் ஓகே சூஸ் த கரெக்ட் ஆப்ஷன் சீக்கிரம் ஃபாஸ்டா படிங்க வெரி குட் அடுத்த Very good. Chandi, Prasad, Bath. Bishnoi அடுத்து ஒரு டாபிக் வந்ததுல ஒரு ஆள் போட்டோ வந்தது சாந்தி பிரசாத் பாத் இஸ் அசோசியேட்டட் வித் த என்ன மூமெண்ட் சிப்கோ மூமெண்ட் வெரி குட் பிஷ்னாய் வந்து அமிர்தா தேவி அடுத்து சாக்கர் க்ரூஸ் ஹேவ் வெரி குட் பல்ப் பல்ப் வெரி குட் ஆல் ஆஃப் தீஸ் ஓகே ஃபில் இன் தி பிளாங்க்ஸ் பாருங்க என்னமா சரி ஆமா மூணையும் வச்சு கிடையாது மூணுல இருந்தோம் தனியாக வெறும் பேடிலையும் பண்ணலாம் வீட்லையும் பண்ணலாம் சுகர் கேன்லையும் பண்ணலாம் அந்த மாதிரி ஏன்னா எல்லா இடத்துலையும் எல்லாம் கிடைக்காதுற மாதிரி நார்த் இந்தியாவில் வந்து ரைஸ் வராது வீட்டு தான் அவங்க அதிகமாக பயிரிடுவாங்க நம்ம சவுத்தில் வந்து பேடி தான் அதிகமாக போடணும் நம்ம ஆமாம் நம்ம இதில் இது வராது வீட்டு அதிகமாக இது விவசாயம் பண்ண மாட்டோம் அந்த மாதிரி அந்தந்த இடத்துல என்ன கிடைக்குதோ அதில் பண்ணுவாங்க அதை வச்சு சொல்கிறாங்க அடுத்து த கைண்ட்ஸ் ஆஃப் ட்ரீஸ் And
கிளைமேட் அண்ட் சாயில் எப்படிமா ஒரு ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. கிளைமேட் வெஜிடேஷன் ஆர் சாயில் க்ரூஸ். அப்படியா அடி வாங்குவ? ஃபஸ்ட்டு செகண்டு கமா தானே போட்டிருக்காங்க. ஓ அப்படிதானா? ஓகே 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 சாரி 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 ஓகே ஓகே. ம், கிளைமேட்டு சாயில் வெரி குட். கான்சன்ட்ரேஷன் ஈஸி தான் இது. மீதி ரெண்டுமே சிட்டி, ஹரியானா உத்தரப்பிரதேஷ் சிட்டி, சத்தீஸ்கர் ஜார்க்கண்ட், அது சட்டம் கிளியர்லி ப்ரொடெக்ட் ஃபாரஸ்ட். மைன்ஸ்னா என்னது? குவாரி, கல் குவாரிலாம் சொல்லுவாங்களே கீழே நோண்டுறது. ஓகே, இது தங்கம்லாம் எடுக்கிறாங்களா? தங்கம், இது கோல், கிரானைட்டு, அதெல்லாம் வந்து மைன்ஸ். ம், தங்க சுரங்கம் அப்படின்னு வாங்கல்ல. சிப்கோவா பிஷ்ணாயா? பிஷ்ணா தான், பிஷ்ணாய் தானம்மா. ஓ மீனிங்ஸில் வந்ததில்ல, ஒரு நிமிஷம் இரு. ஆ, சிப்கோனா தானே? ஓகே, சிப்கோ மீன்ஸ் ஹக் டைட்லி, வெரி குட். சாரி சாரி சாரி. ம், பிஷ்ணாய் வந்து, சாரி பிஷ்ணாய் வந்து அந்த இடம் பேர் தான். ம், ராஜா போய் வெட்டிட்டு வர சொன்னார்ல அந்த வில்லேஜோட பேர். ம், வெரி குட். அடுத்து பாருங்க. லாட்ஸ் ஆஃப்னா நிறைய. ஃபாரஸ்ட் ஆர் ஏரியாஸ் வித் லாட்ஸ் ஆஃப் ஓப்பன் ஸ்பேஸ், ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? லாட்ஸ் ஆஃப் ஓப்பன் ஸ்பேஸ், காலியாக நிறைய இடம் இருக்கும். ஓப்பன் ஸ்பேஸ்னா காலியாக இருக்கிறது. ஃபால்ஸ். எஃப் மட்டும் போடுமா போதும், ஃபுல்லாக எழுதுவ. எஃப் டி போடுமா? ஒரான்ஸ், ஒரான்ஸ், ஒரான்ஸ் ஆர் அ ட்ரைபல் குரூப் இன் பீகார், கரெக்ட் தானே? ட்ரூ தான். பிஷ்னாய்ஸ் ஆர் அ ட்ரைபல் ஃப்ரம் மத்திய பிரதேஷ். நோ, பிஷ்னாய்ஸ் வந்து ராஜஸ்தான். ஃபால்ஸ். பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் ஆர் லார்ஜர் தேன் சாங்சுரிஸ், கரெக்டா? கரெக்ட் தான், அதோட பெருசு தான். சாங்சுரிஸ்ன்றது ரொம்ப சின்னது. ம், ஹவ் ஆர் ஃபாரஸ்ட் இம்பார்ட்டன்ட் டு அஸ்? ஓகே, ஃபாரஸ்ட் கிவ்ஸ் அஸ் ரெயின், அப்புறம் கிவ்ஸ் அஸ் ஆக்சிஜன், கிளீன்ஸ் த ஏர், இதெல்லாம் சொல்லலாம். ஓகே, ஹூ ஆர் ட்ரைப்ஸ்? ட்ரைப்ஸ் ஆர் ஆதிவாசிஸ். ஓகே, who lives near to the forest? Yes. Okay, and amar solliko. Name some states of India that have a high concentration of tribal population. Ipo paathomla the Bihar, Rajasthan, the adala paathu eludhikenga. What is deforestation? Large scale cutting of trees. Of trees. Okay, what are its ill effect? Ill effect na enna?
எஃபெக்ட்னா அதோட விபரீதங்கள், இல் எஃபெக்ட் அப்படின்னா நமக்கு நெகட்டிவாக வர்றது. ஓகே, அதனால நம்ம கஷ்டப்படுவோம். அந்த மாதிரி இல் எஃபெக்ட்ல என்ன, டீஃபாரஸ்டேஷனால மேபி லெஸ் ரெயின், ஓகே வில் கெட் லெஸ் ரெயின், ஓகே வாட்டர் ஸ்கேர்சிட்டி, தண்ணியோட தண்ணி இல்லாமல் போகும். அப்புறம் மெயினாக என்னது, சாயில் எரோஷன், ஓகேவா, சாயில் எரோஷன் இதெல்லாம் சொல்லலாம். அப்புறம் கிவ் அ ப்ரீஃப் அக்கௌண்ட் ஆஃப் த சிப்கோ மூமெண்ட். சிப்கோ மூமெண்ட்டில் என்ன பண்ணாங்க, ஓகே ஃபஸ்ட்டு ஒருத்தர் வந்து அந்த பாத்து, ஓகே அவர் வந்து மூமெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணார், ஓகேவா, ஒரு இடத்துல. அப்போ வந்து என்ன பண்ணார், அவர் போயிட்டு எல்லாரும் கட்டி பிடிக்க சொன்னார் மரத்தை. இதை பார்த்துட்டு கவர்மெண்ட் வந்து ஓகே இனிமேட்டு வெட்டக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணாங்க. இதை பார்த்துட்டு மற்ற ஸ்டேட்டில் வந்து கர்நாடகா மற்ற ஸ்டேட்லலாம் வந்துட்டு இதே மாதிரி சிப்கோ மூமெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகே, இவர் வந்து அந்த அந்த அவர் பேர் என்ன, ஓகே சந்தி பிரசாத் பாத்து, ஓகேவா, அவர் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணார். அதுக்கப்புறம் வந்து அனதர் வில்லேஜில் வந்து கௌரவ் தேவின்னு ஒருத்தர் அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகே, அப்புறம் வந்து அந்தோலான், சிப்கோ அந்தோலான் விச் பிகேம் ஃபேமஸ் அக்ராஸ் உத்தர்காந்த், சிப்கோ மீன்ஸ் ஹக் டைட்லி. அதுக்கப்புறம் என்னாச்சு, அப்புறம் வந்து ஆப்பிகோ மூமெண்ட் இன் கர்நாடகா, நர்மதா பச்சாவோ, ஓகே அந்தோலன் இன் குஜராத். இந்த மாதிரி இதெல்லாம் கீவேர்ட்ஸு பார்த்துங்க, ஸ்பெல்லிங் எல்லாம் பார்த்துங்க, அதை வச்சு எழுதணும். ஹவு இஸ் த கவர்மெண்ட் ட்ரைங் டு கன்சர்வ் ஃபாரஸ்ட், எதை வச்சு பண்ணுறாங்க, வெரி குட், சான்ச்சுரிஸ் கிடையாது, ரிசர்வ், தே ரிசர்வ் ஃபாரஸ்ட் சான்ச்சுரிஸ். ஆல்சோ வந்து இம்ப்ளிமெண்டிங் லாஸ், இம்போசிங் ஃபைன்ஸ், இம்ப்ளிமெண்டிங் லாஸ், கட் பண்ணக்கூடாதுன்னு ரிசர்வ் பண்ணி வைக்கிறாங்க. ஓகேவா, டூ யூ திங்க், திங்க் அண்ட் ஆன்சர், டூ யூ திங்க் ட்ரைபல் பீப்புள் பிளே அண்ட் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் த ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன், எஸ் ஆர் நோ? எஸ், ஏன்னா அவங்க அதெல்லாம் பாதுகாத்து வாழ்றதுனால தான் மற்றவங்க யாரும் அங்கே போயிட்டு டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க, ஈஸியாக வெட்ட மாட்டாங்க. ஓகேவா, ரிசர்வ் ஃபாரஸ்ட்ல டூரிஸ்ட் மாதிரி தான் நம்ம போனல கொடைக்கானல்ல, ஓகேவா, அதெல்லாம் வந்து ரிசர்வ் ஃபாரஸ்ட் தான். ஓகேடா மாடி, அவ்வளோதான், சரியா, சமத்தா முடிஞ்சிருச்சு, என்னடா பண்ணுற நீ, நைஸாக வரானே.